It's Sushmita Sriram, Ayurveda College, Coimbatore. Winning the first prize on oral presentation done on national seminar. Thank you, Sushmita. Hello. Check 1, 2. Check. Test 1, 2. Check. Hello. Check. Check. Hello. Check 1, 2. Check. Hello. Hello. Check. 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 Check 1, 2. Check. Hello. Check, 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 check 1, 2,
Check, hello, hello. Check, 1, 2. Test, check, hello. Hello, check, check. Testing, check, hello, hello. Check, check.
check, check. Yes, check, Allah. Check, check. Yes, check, Allah. Hello. Check, 1, 2. Yes, check, Allah. ஈரோடு மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். எஸ்கேஎம் குழுமத்தின் சார்பாக கடந்த 2 நாட்கள் நடந்த தேசிய வாழ்வியல் முறையில் ஏற்படும் ஒழுங்கின்மை பற்றிய கருத்தரங்கம் நிறைவுற்று பொதுமக்கள் கலந்துரையாடல் நிகழ்வு சரியாக 6 மணிக்கு தொடங்குகிறது. எஸ்கேஎம் நிறுவனத்தின் 2 நாள் தேசிய வாழ்வியல் முறையில் ஏற்படும் ஒழுங்கின்மை கருத்தரங்கம் நிறைவுற்று பொதுமக்கள் கலந்துரையாடல் நிகழ்வு சரியாக 6 மணிக்கு தொடங்க உள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you.
இந்நிகழ்வின் சிறப்பு பேச்சாளர்களாக அன்றாட வாழ்வில் ஆயுர்வேதம் என்ற தலைப்பில் நம்முடைய கலந்துரையாடவிருக்கிறார் டாக்டர் எல் மகாதேவன். மற்றும் உடல் நலம், உள்ள நலம், சமூக நலம் என்ற தலைப்பில் நம்முடைய கலந்துரையாட இருக்கிறார் டாக்டர் ஜி சிவராமன் பிஎஸ்எம்எஸ் பிஹெச்டி அவர்கள். விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவரையும் எஸ்கேஎம் குழுமம் சார்பாக இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ்கேஎம் குழுமம் சார்பாக கடந்த 2 நாட்களாக நடந்த தேசிய வாழ்வியல் முறையில் ஏற்படும் ஒழுங்கின்மை பற்றிய கருத்தரங்கம் நிறைவுற்று இம்மாலை வேளையிலே எஸ்கேஎம் நிறுவனம் சார்பாக பொதுமக்களுடனான கலந்துரையாடல் நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என எஸ்கேஎம் குழுமம் சார்பாக வரவேற்கிறோம். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பு பேச்சாளர்களாக நம்முடைய கலந்துரையாடவிருக்கும் டாக்டர் எல் மகாதேவன் அவர்கள் அன்றாட வாழ்வில் ஆயுர்வேதம் என்ற தலைப்பில் கலந்துரையாட இருக்கிறார். உடல் நலம், உள்ள நலம், சமூக நலம் என்ற தலைப்பில் டாக்டர் ஜி சிவராமன் பிஎஸ்எம்எஸ் பிஹெச்டி அவர்கள் நம்முடன் கலந்துரையாடவிருக்கிறார். இவ்விழாவின் முதல் நிகழ்வாக இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக எஸ்கேஎம் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தன் அவர்கள் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா, உங்களுடைய கைதட்டல்களுக்கு மத்தியில் எஸ்கேஎம் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு எஸ்கேஎம் ஸ்ரீ சிவகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எஸ்கேஎம் குழுமத்தின் கூட்டு நிர்வாக இயக்குனர் திருமதி குமுதவள்ளி சிவகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் எல் மகாதேவன் எம்டி ஆயுர்வேதா அவர்களை மேடைக்கு பணிவுடன் அழைக்கிறோம். ஐயா, சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜி சிவராமன் அவர்களை
அன்போடும் பணிவோடும் மேடைக்கு அழைக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த கலந்துரையாடல் நிகழ்வு நேஷனல் தேசிய அளவில் இருந்தக்கூடிய வாழ்வியல் முறையில் ஏற்படும் ஒழுங்கின்மை பற்றிய இந்த கருத்தரங்கில் கிட்டத்தட்ட 160 விளக்க காட்சி ஆவணங்களாக சமர்ப்பிக்கப்பட்டது. ஆயுர்வேதா மற்றும் சித்தா துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களால் இது சமர்ப்பிக்கப்பட்டது. அது போக 16 சிறப்பு அழைப்பாளர் விரிவுரையாளர்களால் இந்த கலந்துரையாடல் மேலும் மேம்பட்டது. இந்த கலந்துரையாடலின் முதல் நிகழ்வாய் செந்தமிழே உயிரே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வில் நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே தமிழ் தாய் வாழ்த்து. ஒரு நிகழ்வு நடக்கும் என்றால் அது இந்நிகழ்வாக தான் இருக்கும். அரங்கம் முழுதும் மக்கள் நிறைய காண கண் கோடி வேண்டும். இந்த அரங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பூ கொடுத்துதான் உங்களை வரவேற்கணும் அப்படின்ற ஆசை எங்களுக்கு. பூக்கள் பறிக்கும் அளவிற்கு நாங்கள் இருந்தாலும் பூக்களை பறிக்கும் மனது எங்களுக்கு இல்லை அவ்வளவு பூவுக்கும். ஒரே ஒரு பூவை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஆசை. அந்த பூ வரவேற்பு இந்த கூட்டத்திற்கு வரவேற்பு உரை நிகழ்த்தி அனைவரையும் வரவேற்கும்படி எஸ்கேஎம் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு சிவகுமார் ஐயா அவர்களை அழைக்கிறோம். முதலில் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம். கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் அப்பா அவர்களையும் எங்களுக்கு இந்த கான்ஃபரன்ஸை ஏற்பாடு செய்ததற்கு மிக உறுதுணையாக இருந்த டாக்டர் மகாதேவன் ஐயா அவர்களையும் அவர் எங்களுடைய கம்பெனியின் ஆயுர்வேதா உற்பத்திக்கு சிறந்த ஆலோசகர். இந்த செமினார் நடத்துறதுக்கு அவர் இல்லைன்னா அந்த செமினார் நடத்தியிருக்க முடியாது. அவரையும் வருக வருகின்ற வரவேற்கின்றேன். டாக்டர் சிவராமன் ஐயா அவர்கள் சித்தா ப்ரொடக்ட் செய்கிறதுல சித்தா சிஸ்டத்தை எப்படி உலகுக்கு கொண்டு போகணுங்கிறது எங்களுக்கு நிறைய வழிகாட்டியாக இருக்கிறாங்க. அவர்களையும் இந்த விழாவிற்கு கருத்தரங்கிற்கு வருகவர் என்று வரவேற்கின்றேன். எங்களது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வரவேற்புகளும். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வருகவர் என்று வரவேற்கின்றேன். இந்த சித்தா கம்பெனிங்க எங்களுடைய குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆசைப்பட்டதற்கிணங்க அப்பா வந்து இது ஒரு சின்ன கிளினிக்கா ஒரு பாரம்பரிய வைத்தியர் வச்சு ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து படிப்படியாக வளர்ந்து ஒரு 17 வருடம் அது வந்து ட்ரஸ்ட்டுக்கு கீழே இயங்கிட்டு இருந்தது. அதை மேலும் விரிவுபடுத்தணும்னு யோசிச்சப்போ ட்ரஸ்ட்டு கீழே இருந்தால் விரிவுபடுத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு 13 வருடங்களுக்கு முன்பு அதை ஒரு கம்பெனியாக ஃப்ளோட் பண்ணோம். இப்போது சித்தா மெடிசன் மட்டும் ட்ரஸ்ட்டு கீழே இருந்தப்போ பண்ணிகிட்டு இருந்தோம்.
அப்புறம் ஆயுர்வேதா மெடிசன்ஸை சேர்த்து செய்ய ஆரம்பித்தோம். ஏன் ஆயுர்வேதா யுனானியும் சேர்த்து செய்யலாம்னு இந்த மூணு சிஸ்டத்தையும் நம்ம இப்போ தயார் பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க. இந்த மூணு சிஸ்டம் த்ரூ அவுட் இந்தியா கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கோடு முதல்ல தமிழ்நாட்டிலிருந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, சவுத் இந்தியா மட்டும் பண்ணணும். இப்போ இந்திய முழுக்க மொத்தம் 16 ஸ்டேட்டில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதுங்க. கிளினிக் பொறுத்த வரைக்கும் வைத்தியரேயாவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 500,000 பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கள் வைத்தியர்கள் குணப்படுத்தியிருக்காங்க. அது எல்லாமே முறைப்படி ப்ரொஃபஷனலாக டாக்குமெண்ட் பண்ணி டிஜிட்டல் ரெக்கார்டாக வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி டிஜிட்டைசிங் ஒன்லி ரெக்கார்ட் மட்டும் இல்லை, டிசீஸ் வைஸ் குரூப் பண்ணி லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னங்கிற வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனலாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது ஒரு பெரிய சாதனை. அடுத்தது எங்கள் கம்பெனியுடைய விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு சேஃப்லி கியூர் டிசீசஸ் சேஃப்லி த்ரூ ஹெர்பல் ஃபார்முலேஷன்ஸ் அண்ட் தேர் பை பில்டிங் ஹெல்த்தி சொசைட்டி. இந்த நோக்கோடு நாங்கள் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி 1200 மேற்பட்ட ஃபார்முலேஷன்ஸ் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து சித்தா ஆயுர்வேதா ப்ராக்டிஸ்னர்ஸ் மூலமா பொதுமக்களுக்கு கொண்டு சேர்த்துட்டு இருக்கிறோம். இந்த நிலவேம்பு, நம்ம டெங்கு சிக்கன் குனியா வந்தப்போ நிலவேம்பு கஷாயம் எவ்வளவு நம்ம சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துங்கிறத அனுபவிச்சதுக்கு அப்புறம், இதில் நிறைய சரக்குகள் இருக்கு, இதை பொதுமக்களுக்கு டைரக்டாக கொண்டு போய் சேர்த்துறது எதெல்லாம் முடியும்னு நினச்சி அதுக்காக நாங்கள் ஒரு கன்சியூமர் பிராண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு பேர் ஹெர்போதியா. இப்போதைக்கு அதில் ஒரு ஹேர் ஆயில், ஒரு ஹேர் வாஷ் பவுடர், அப்புறம் நிலவேம்பு கஷாயம், நாவல் கொட்டை சூரணம், திருஃபுலா சூரணம், இந்த மாதிரி காமனாக ஈஸியாக நம்ம ஜென்ரல் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலேஷன்ஸையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதே போல் இந்த வளர்த்தணுங்கிறதுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அந்த ட்ரஸ்ட்டு வந்து ரிசர்ச் ஆன் ஆயுஷ் சிஸ்டம் அண்ட் எஜுகேஷன். ஸோ இந்த நோக்கோடு நாங்கள் ஒரு மேக்சீனு நடத்திட்டு வரோம், வைத்திய அமிர்தம்ங்கிற மேக்சீன். அதில் எங்கள் டாக்டர்ஸு, மற்ற டாக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஸ்பெஷல் கேஸ் ஹிஸ்ட்ரிஸை ஷேர் பண்ணிக்குவாங்க. அது நாலேஜ் ஷேரிங்கை ஒரு குவார்ட்டர்லி பேசிஸில் அதை சர்க்குலேட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 5000 காப்பிக்கு மேலே அது சர்க்குலேட் ஆகுது. இதனுடைய விஷனாக இந்த மாதிரி செமினார்ஸ் நடத்துகிற நிறையா டாக்டர்ஸ்களுக்கு நாங்கள் வருட வருடம் கேட்குறவங்களுக்கு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் கொடுத்ததில் நம்ம சித்தா பிளாட்ஃபார்ம், ஆயுர்வேதா பிளாட்ஃபார்ம் ரெண்டும் இணைஞ்சு ஒரு பெரிய செமினார் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அதனுடைய விளைவாக டாக்டர் மகாதேவன் ஐயா ஹெல்ப்போடவும், சிவராம் ஐயா ஹெல்ப்போடவும் இந்த ரெண்டு நாள் செமினார் ஃபஸ்ட் இயர் செமினாரை நாங்கள் இதை நடத்தினோம். இதில் கம்பேர்ஸ் எம்சி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1000 பெனிஃபிஷரிஸ், அபவுட் 750 ஸ்டூடெண்ட்ஸு, 250 ப்ராக்டிசிங் டாக்டர்ஸ் வந்து, ஒரு 8 ஆயுர்வேதா ஸ்பெஷலிஸ்ட், ஒரு 8 சித்தா ஸ்பெஷலிஸ்ட், தேர் ஆல் வெரி வெல் நோன் பீப்புள் இன் தியர் ரெஸ்பெக்டிவ் ஏரியா ஆஃப் ஸ்பெஷாலிட்டி. அவங்க எல்லாரும் அவங்களுடைய நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எங்களுக்கு இந்த 10 வருஷமாக கம்பெனி நடந்த ஃபினான்ஷியல் சக்ஸஸை விட இன்றைக்கி எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. நம்ம சிஸ்டத்துக்காக ஏதோ ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணுறோங்கிற ஒரு பெரிய நிம்மதி இருக்குது. அந்த நோக்கோடு ஆரம்பித்த இந்த ரெண்டு நாள் செமினார் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சுது. இன்றைக்கி சித்தா ஆயுர்வேத சிஸ்டம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பார்க்க முடியுது. இந்த லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக இன்னும் அதை பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தோணுங்கிற நோக்கோடு ஆரம்பித்தது தான் இந்த பப்ளிக் ஃபங்க்ஷன். இதில் வந்து டாக்டர் மகாதேயர் இஸ் அ வெரி பிக் எக்ஸ்பனண்ட் இன் ஆயுர்வேதா ஃபீல்ட். ஆயுர்வேதா டாக்டர்ஸ் இந்தியா முழுக்க அவர் தெரியாதவங்க இல்லை, அவரை கண்டிப்பாக எல்லாரும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் ஆன் ஆயுர்வேதா சயின்ஸ். நம்ம சிவராமன் டாக்டர் அதே மாதிரி ஈக்குவலாக வே ஆஃப் லைஃப், எப்படி நாம் வந்து உணவுலேருந்து நம்மளை உணவு மூலியமாக மறந்தா அந்த ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, அதுக்காக இஸ் அ வெரி பிக் எக்ஸ்பர்ட். இஸ் கேம்பெயினிங் த்ரூ அவுட் தி வேர்ல்ட். நிறைய ஃபாரின்லேருந்து தான் இப்போ தான் நேற்று தான் வந்தார். நம்மளுடைய பாரம்பரியத்தை உலகம் முழுக்கும் பரப்புறதுக்கு பெரிய தொண்டாட்டிட்டு இருக்கிறாரு. அவரும் நம்மடையில் வந்து சிறப்பாரை ஆற்றிருக்கிறார்கள். மீண்டும் உங்களை எல்லாம் வருகவர் என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கண்டுபிடிப்புக்கான முதலடி. அன்று 1981 மக்களுக்கான தேவையை புரிந்து கொண்டு உற்பத்தியை தொடங்கப்பட்ட எஸ்கேஎம் வணிக உற்பத்தி நடந்த நிகழ்ந்த அவ்வாண்டு 1500 ஊழியர்கள் உலகத்தரத்திலான மக்களுக்கு நல் வாழ்வை வழங்கக்கூடிய தயாரிப்புகளை கொடுக்கும் நிர்வாகமாக எஸ்கேஎம் குழுவம் இன்று ஈரோட்டின் ஒரு முக்கிய புள்ளியாக திகழ்ந்து வருகிறது. சோ இந்நிறுவனத்தின் தரமான தயாரிப்புகள் பற்றியும் நிறுவனத்தை பற்றியும் ஒரு சிறிய காணொளி மக்களின் பார்வைகளுக்காக இதோ. Walking with nature, one receives far more than one seeks. The adage aptly falls in line with the motto of SKM Siddha and Ayurveda Company Private Limited that offers an array of Siddha and Ayurveda products manufactured by harnessing the power of nature to nurture the world. Established in 1989 in Erode in the state of Tamil Nadu by the farsightedness of Sri Mailanandam, the chairman, and the guidance of Swami Vedatiri Maharishi, a spiritual scientist. Over the last 3 decades, the company has been manufacturing nature's finest healthcare products through a rare combination of Ayurveda and Siddha potent ingredients that are carefully handpicked and ethically sourced from its own herbal gardens, from dealers of pure herbs, and through wild herb collectors from forests. All products are prepared at its ISO and GMP certified production center, adhering to strict international standards of purity to ensure superior quality. Lab technicians scrutinize the products at each and every level, bearing in mind the end product quality. SKM believes in the fact of life that today's modernity and innovations become the tradition of tomorrow. That's why it has firm faith in age-old traditions and is rooted in Ayurveda, Siddha and Yunani traditions of medicines and products. The company is spearheaded by SKM Sri Shiv Kumar, the managing director, ably supported by the joint managing director, Mrs. Kumudavalli Shiv Kumar, integrating traditional and contemporary methods and providing high therapeutic and prophylactic products, promoting teamwork through total involvement of employees, are all ensconced in the quality policies of SKM. We were introduced to Siddha system of medicine by our spiritual guru, Vedatri Maharishi. My father, in order to satisfy his desire to grow and sustain the Siddha system, started a clinic where we were making medicines, and these medicines were used by our own patients and doctors, plus other doctors are benefiting from the preparations that we are doing. In order to sustain the growth, we followed a company 10 years ago where we make more than 1200 formulations following the ISO GMP protocols. The medicines are distributed throughout India for the benefit of all Siddha and Ayurveda practitioners. Now, in order to take the Siddha and Ayurveda knowledge to common people, we are now promoting a brand called Herbodia. The SKM factory not only reverberates with the sound of machines at work, but also the enriching chant of Om. Dhanvantri and Siddhar prayers are recited every day, combined with meditation before commencing work that helps in the natural transformation of our employees. Taking Maharishi's words as mantra, we are committed to prevention and cure of diseases safely through herbal formulations, and thereby building a healthy society.
along with Siddha and Ayurveda medicines, we also make an array of excellent Ayurvedic beauty and wellness products in the name of Tuya. SKM has its own herbal gardens spread over a vast area where carefully selected organic seeds by experts are planted and grown under the supervision of trained professionals who ensure that the most hygienic plants are grown and nurtured carefully. The hand-picked plants and leaves are washed and sun-dried in our solar plants. In our endeavor to empower women, we nurture local talent and engage them for training to factor in eco-friendly practices that support the environment, coupled with their simultaneous learning with us, that plays a definitive role in ensuring purity of products. This helps in our mission to bring natural wellness combined with beauty in humanity. Subsequent to cleaning and sun-drying, the raw materials are taken for a variety of processing to be carried out. Following stringent quality standards for every product during the process of manufacture is a way of life at SKM. After segregation, the best herbs reach the production center to be loaded onto an appropriate container and taken for boiling. After boiling, the core infusion is extracted and a few other ingredients are added for potency and purity. Experienced supervisors ensure adherence to quality at every stage. Then the final product, namely the Ayurvedic oil, is sent for labeling and packing. Similarly, churanams too go through a series of processes, and only the best are sent for the final stage of packaging. Our legume preparation is done with utmost care and concern, as these are taken in by patients who are in need of total cure from illnesses. SKM has inculcated the principles of traditions and natural herbs for its healthcare products and offers modern and easy to use form of medicines, namely capsules, tablets and gels. Medicinal syrups are also extracted from herbal preparations and then packed hygienically in bottles as per their respective measures. Even today, traditional form of preparing medicines is followed to the letter at our state-of-the-art center to offer potent traditional cure to people. Preparations of various raw materials are carried out using mechanized contraptions to save time and effort. The age-old traditional pudam processes are followed by us for offering absolute purity in our end products. Wellness and beauty are part of good health too. That's why we have brought out a few brands, namely Herbodaya, Tuya, Tejas and the likes, so that beauty and wellness become an integral part of healthy living. We are the first and only company in India to manufacture Siddha, Ayurveda and Unani products in a single manufacturing premises. Each and every stage of the products is controlled by the stringent quality assurance team, who are well experienced and working for the past 25 years. The team of doctors at SKM Chikitsalaya Integrated Hospital takes care of more than 100 patients every day. In these 30 years, Chikitsalaya has successfully treated more than 500,000 patients with a variety of illnesses and health disorders, adopting an integrated treatment method that combines Siddha, Ayurveda, naturopathy and yoga. Patients' records are documented and preserved for future reference. Also, the Panchakarma way of treatment is accorded, that comprises of Ayurvedic oil massages,
steam baths, cleansing enemas, a healing diet and other purifying practices. It helps eliminate toxins from the system, rebalance the doshas, heal countless ailments, providing a sense of clarity and inner peace. SKM has also digitized Olai Chuvadis, that is, original palm leaf writings, and has handed them over to the government for safekeeping and posterity. With a humble beginning of just 70 medicines, we have traveled a committed journey of preserving traditional medicines and nature to presently have around 1,200 Shastric formulations, around 100 proprietary medicines, and about 47 wind range products that cater to the health and wellness requirements of humanity. Our entire production section stands true testimony of the extent to which we follow the Japanese principles of 5S that define trust, reliability, and the highest quality. SKM brings out a magazine titled SKM Vaidya Amritam that helps doctors and students become aware of the latest news and developments in Siddha and Ayurveda system of medicines. As part of our CSR activities, we have adopted two nearby villages to educate young ones and train adults to know the importance of nature and natural medicines. Free food is also provided every day for kids and the elderly so that hunger does not form part of their dictionary of life. In 2013, our chairman, Sri SKM Mailanandam, was honored with the Padma Shri, the nation's fourth highest civilian award, for his outstanding contribution in the field of social work. SKM Center for Ayush System Research and Education is a trust that has been started mainly to spread the awareness of the benefits of Siddha and Ayurveda systems. This trust also provides free Siddha and Ayurveda education to economically backward students. SKM குடும்பத்தின் உலகத்தரத்திலான தூய்மையான வெற்றிகரமான தயாரிப்பான ஹெர்போதயா பற்றிய ஒரு சிறிய காணொலியை மக்களுக்காக இதோ. பாட்டி, என்ன பாட்டி இதெல்லாம்? கல்யாண பொண்ணு தலைமுடி கருகருன்னு அடர்த்தியா வளர என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஹெர்போதயா பிரிங்கோ ஆயில் வாதம், பித்தம், கபம் மூன்றையும் சமநிலைப்படுத்தி முடி உதிர்வு மற்றும் இளநரையை தடுக்கிறது. உதிரும் முன் காப்போம், ஊக்கத்துடன் வளர்ப்போம். நன்றி. கடல் கொண்ட எரிமலையும் வெடிக்கும், உயிர் கொண்ட உள்ளமும் துடிக்கும், இரண்டும் உலகை மாற்றும். முடிந்தவரை வலிதாங்கு, வலிதான் வழியாகும். வலியை வழியாக்கிதான் போக வேண்டும். உணர்வை உறவாக்கிதான் வாழ வேண்டும். உணர்வு கொண்ட மனிதன் கலைஞனாகிறான், கலைஞன் கவிஞனாகிறான், கவிஞன் தலைவனாகிறான். முடிசூடுபவன் மட்டுமல்ல, முடி கொள்பவனும் முடிவு கொள்பவனும் தலைவன்தான். தலைமையுரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் எஸ்கேஎம் நிறுவனத்தின் நிறுவனர் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தன் ஐயா அவர்களை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறை அருளை வேண்டி எங்கள் குருநாதர், உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவன தந்தை,
அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய அருளாசிகளை வேண்டி இங்கே மேடையிலே எங்களுடைய சிறப்பு இன்றைய விருந்தினராக வந்திருக்கின்ற இரண்டு பேர், டாக்டர் மகாதேவ் ஐயர் எங்களுக்கு ஆயுர்வேதா மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல இருந்து இந்த செமினார் நடத்துகிற வரைக்கும் எங்களுக்கு ரொம்பவும் அட்வைஸராக ஆலோசராக இருந்து மிகவும் பரந்த விரிந்த அறிவை பெற்றிருக்கிறார். ஆயுர்வேதத்தில் சித்தாவில் கூட ஏகப்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். அவருடைய நூல்கள் பாடத்திட்டத்திலே வந்திருக்கிறது. இங்கே கூட அவருடைய நூல்கள் விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள். அவருக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சித்தா டாக்டர் சிவராமன் அவர்கள் எப்படி ஆயுர்வேதத்துக்கு அவர் கன்சல்டண்ட்டோ அதுபோல சித்தாவுக்கு முதலிலிருந்து எப்படி மருந்து தயாரிக்க வேண்டும் பல கூட்டங்களிலே வந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அவரும் சித்தா மருத்துவம் வளர வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்று அவர் சித்தாவுக்கு ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர் உலகம் பூரா போயிட்டு இருக்காரு. அவரை தெரியாதவங்களே இல்லை. நான் ஆமா இப்ப இன்னைக்கு கூட இங்கே எந்த நாட்டில் இருந்தோம் மஸ்கட்ல இருந்து நேரம் அங்கே வராது பார்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. அவருக்கும் எங்களுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் மேலாக இந்த சித்த வைத்தியத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்திலே விதை விதைத்தவர் எங்களுடைய குருநாதர் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். எனக்கு அப்ப சித்த வைத்தியம்னா ஒன்றும் தெரியாது. இங்கு ஒரு பெரியவர் முத்துசாமி என்ன பாரம்பரிய வைத்தியர் இருப்பார். சுவாமிஜி அப்போல்லாம் வந்து 15 நாள் வீட்டில் தங்குவார். தினசரி அவரை கூப்பிட்டு காலையில் ஆரம்பிச்சா மத்தியானம் சாப்பாட்டு வரைக்கும் பேசுவாங்க, நைட்டு வரைக்கும் பேசுவாங்க. அவர் ஒரு பாட்டை பாடுவார், சாமி ஒரு பாட்டை பாடுவாங்க. எனக்கு ஒன்றுமே புரியாது. நான் அவங்க பாட ஆரம்பிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தேன், அது வரைக்கும் அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எங்கிட்ட ஒரு நாள் சொன்னார், இவரை வச்சு நீங்கள் ஏதாச்சும் இங்கே சித்த வைத்தியம் பண்ணுறதுனா பண்ணுங்கோன்னு. அப்போ என்ன அர்த்தம், இவரை வச்சு பண்ணுங்கோன்னு அர்த்தம். அப்புறம் அவர் திருப்தி பண்ணுறக்கோசரம் தான் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து ஒரு மருந்து தயார் பண்ணி பாரம்பரிய வைத்தியர் அங்கே வைத்தியசாலை ஆரம்பித்து அப்புறம் தான் டாக்டர் பாரதி, டாக்டர் இவர் சிவகுமார் எல்லாம் படித்தவங்களை சேர்த்து அப்போ ஒரு உண்டி சிஸ்டம் வச்சுருந்தோம் அறக்கட்டளையில். வைத்திய குணமானால் யாரையும் பணம் கேட்கக்கூடாது, அவங்க அந்த உண்டியில் பணம் போட்டுருவோம். அது எனக்கு மாதமானா ஒரு 30,000 ரூபா கையிலிருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அது 30,000 ரூபா படிப்படியாக 50,000 ஆயிடுச்சு, 70,000 ஆயிடுச்சு, மாதம் 100,000 ரூபா கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஒரு நாள் இவங்க வைத்தியர் எல்லாம் வந்து எங்கிட்ட வந்தாங்க, ஐயா இந்த இலவச இது வேண்டாம். நாங்கள் என்ன காரில் வந்து பெரிய வியாதியெல்லாம் 6 மாதமாக குணமாகி போகிறவங்க மயிலுது இந்த சர்வீஸ் நல்லா இருக்குதுன்னு ஒரு அப்ரிசியேட் பண்ணிட்டு போயிடுறாங்க, பணம் போடுறதில்ல. இந்த ஏழை ஜனங்கள் தான் சுருக்கு போய் எடுத்து 5 ரூபா போட்டு போகிறாங்க, எங்களுக்கே பாவமாக இருக்குது. இது ரொம்ப நாளைக்கு பிறகு அப்புறம் தான் நாங்கள் வந்து இது பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா சொல்லணும்ல, அப்புறம் வந்து கமர்ஷியலாக நிறையா டாக்டர்ஸ் மருந்து நல்லா இருக்குதுன்னு வாங்கினாங்க. எங்களுக்கு ஏற்கனவே 80G இருக்கு, அங்கே ஒரு சேவை திட்டம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அந்த கமர்ஷியலாக வித்த உடனே இன்கம் டேக்ஸில் உங்களுக்கு 80G கொடுக்க முடியாது, அறக்கட்டளையில் மருந்து தயார் பண்ணி விற்கிறீங்க அப்போ அது அப்ளை ஆகாதுட்டாங்க.
நல்ல வேளை அந்த கமிஷனரோட ஒய்ஃப் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகி நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்து மருந்து சாப்பிட்டு க்யூர் ஆகிருது. அவர் சொன்னார், நான் இந்த தடவை நான் பண்ணி கொடுத்துட்றேன், அடுத்த தடவை இது ஒரு கம்பெனியாக பண்ணிங்கன்னு சொன்னார். அப்படி தான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ படிப்படியாக படிப்படியாக அறக்கட்டளை செயல்பாடுகள் தனி, கம்பெனி தனியாக பண்ணிச்சு. அப்படி தான் இது உருவாச்சு. நான் குழந்தைகளுக்கெல்லாம் ரெண்டு பேர்த்துக்கு பார்ட்டிஷன் பண்ணி கொடுக்குற போது சிவகுமார் இது கோபோது இந்த சித்த ஆயுர்வேத யூனிட்டை அவங்களுக்கு வந்தது. இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லணும், இந்த சித்தா கம்பெனி இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்ததற்கு முதல் முக்கிய காரணம் என்னுடைய டாக்டர்லாம் கோபோது வழி. அப்புறம் சிவகுமாரும் மேனேஜ்மெண்ட்டு அல்லது இதெல்லாம் பண்ணுவார், மார்க்கெட்டிங் மீட்டிங் எல்லாம் பண்ணுவார். அதனால தான் அவரே பார்த்து ஜாயின்ட் மேனேஜிங் ட்ரஸ்டின்னு போட்டாங்க. எனக்கு மகிழ்ச்சியாக போச்சு. ஏன்னா எந்த ஒரு துறையுமே அதை சார்ந்தவர்கள், நான் மாடு கோழித்தவன தயாரிக்கிற போது ஆயிரக்கணக்கான பண்ணையாளர்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டு அதை சால்வ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கோழி வளர்ப்போர் நல சங்கம்னு நான் 1983 ஆரம்பித்து 150 கருத்தரங்கு நடத்தி அதுக்கு போட்டிருந்த டேக்ஸ் எடுத்து டெக்னிக்கலாக அவங்கள கோழி பண்ணக்காரர் உள்ள பிரச்சனையை தீர்த்து டெக்னிக்கல் கவுன்சில் ஒன்று ஃபார்ம் பண்ணி கடைசி வெற்றி எந்தறிங்களா, வீடுக்கு டேக்ஸ் எடுத்தது எல்லாத்த விட இன்று சத்துணவில் முட்டை போடுற ஸ்கீமு என்னுடைய தயாராத 18 வச்சு அங்கே மெட்ராஸ் கொண்டிட்டு போனேன். இன்னைக்கு அது மிகப்பெரிய ஸ்கீம். நூல்நூலில் முட்டை சேர்த்துனது கோழி பண்ணக்காருக்கு ஒரு வரப்பிரசாதம். அது ஊழல்களை நடக்குது, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அது வேற, ஏன்னா பேப்பரில் பார்த்துட்டு நிறைய பேர் என்னை திட்டுறாங்க. அப்படி அது நம்ம என்ன செய்ய முடியும்? ஆக அந்த மாதிரி நான் ஃபீட் பிஸ்னஸ் பண்ணி அதில் ப்ராஃபிட் வரலைன்னா இதை நடத்த முடியாது. இந்த கம்பெனி நல்லா நடந்தா தான் இதையெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியும். அந்த நிர்வாகத்தில் ஒரு கம்பெனி இருக்கிறவங்க பாருங்க, ராமராஜ் நாகராஜ் உடனே முன்னேறி அந்த நெசவாளிகளுக்கு ஹெல்ப் பண்றார். இப்படி ஒரு நல்ல செமினார் சித்தா அண்ட் ஆயுர்வேதிக் ரெண்டும் மிங்கிள் பண்ணி நான் டாக்டர் ஐயாவை கேட்ட, நீங்களும் சாந்தகிரி ரெண்டு பேர் தான் ஆயுர்வேதா சித்தா மெடிசனை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, வேறு யாரும் பண்ணலீங்க. நாங்கள் ரெண்டும் பண்ணுறோம். இப்போ நல்ல நார்த்லி நல்லா டெவலப் ஆகியிருக்கு. இது மக்களுக்கு மட்டுமல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஊக்கம் கொடுக்கறது. இந்த ரிசர்ச் பேப்பர் எல்லாம் அவங்களுக்கு அது பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அப்புறம்தான் பப்ளிக்ஸ்க்கு இந்த நாலேஜ் கொண்டு போகணுக்காக தான் இது ஒரு சிறிய ஏற்பாடு, இந்த ஏற்பாடு. ஆக அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் குறிப்பிடுவார்கள், மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து மனுஷனுக்கு ரெண்டே வியாதி, ஒன்று உடல் பற்றின நோய், அது ஒரு வியாதி, ரெண்டாவது மனம் பற்றின நோய், மனநோய். இது ரெண்டு. அந்த காலத்திலிருந்து ஆசிரமங்களில் வாழ்ந்த ஞானிகள் ரிஷிகள், பதஞ்சலி மகரிஷி, தன்வந்திரி மகரிஷி, 18 சித்தர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் உடல் நலத்திற்கான யோகாசன முறைகள், வைத்திய முறைகள் இதெல்லாம் ஆசிரமத்திலிருந்து வந்தது. இதுதான் இது ஆன்மீகத்தினுடைய ஒரு போர்ஷன். இது வேத வேதாந்தத்தை எழுதிய ரிஷிகள் உலகத்திற்கே இந்த அத்வைத ஞானத்தை போதித்தது போல உலகத்திற்கே இந்த ஆயுர்வேதத்தை, நான் இந்த பதஞ்சலி மகரிஷி எழுதின நூலை படிச்சிருக்கேன், அவர் ஈக்குவலா ஆயுர்வேதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். 18 சித்தர்கள் எல்லாம் அடக்கமான இடத்துல கோயில் கட்டி இன்னைக்கு பிரபலியமா இருக்கு அந்த சித்தர்களுடைய. அது அப்படியே கொஞ்சம் அலோபதி வேண்டியதுதான். அதனுடைய கண்டுபிடிப்புகள், அதனுடைய டெக்னாலஜி எல்லாம் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் சித்தா அண்ட் ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆயுஷ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு ஒரு மினிஸ்டரே கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ சிவகுமார் சொன்ன மாதிரி இந்த 4-5 வருஷத்துக்குள்ள
அங்கே போன சரியாகலைங்க, இங்கே போன சரியாகலைங்க, உங்கள் வைத்தியசாலையில் போய் சளி நல்லா போச்சுங்க, ஆஸ்துமா நல்லா போச்சுங்க, எங்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக இந்த உடல் நோய், அப்புறம் மனநோய் தான் ஆன்மீகத்து. மனநோய்னா என்னங்கிறீங்க? நமக்கு தெரிந்தோ தெரியாமலே எல்லோருத்துக்கும் கொஞ்சம் மனநோய் இருக்கு. இப்போ மனோதத்துவ டாக்டருக்கு நல்ல மதிப்பு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ குழந்தையிலிருந்து மனோதத்துவ டாக்டருக்கு போகிறாங்க, பெண்கள் நிறையா போகிறாங்க. ஏன்னா டென்ஷன், அந்த மனோதத்துவத்திற்கு மனநோய்க்கு வைத்தியமே ஆன்மீகம்தான். அந்த காலத்திலேயே தெய்வீக நற்குணங்களை அடைந்து தீய குணங்களை அகற்றினால் இந்த மனநோய் நீங்கிவிடும். இதற்குத்தான் ஆன்மீகம் வேண்டும். இந்த ரெண்டு சேர்ந்து ஒரு ஆன்மீக சாதனையாகத்தான் இந்த சித்த வைத்தியத்தை, இல்லை ஒரு ஒரு பேஷண்ட் உட்கார வச்சு ஆயுர்வேதத்தில எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நான் பார்த்துருக்க அந்த பேஷண்ட்டுக்காக ப்ரேயர் பண்ணி அந்த டாக்டர் மருந்து கொடுக்கணும் பார். சிவானந்த மகாராஜ் எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த என்னுடைய அறிவை பயன்படுத்தி இந்த பேஷண்ட்டை நான் கியூர் பண்ணணும், இறைவா இவங்களுக்கு உதவி பண்ணணும், இறைவனை வேண்டி வைத்தியம் பண்ணுறதுக்காக அவர் சிவானந்த மகாராஜ் எழுதியிருக்கார். அந்த லேப போ இந்த லேப போங்கிறதுல இல்லை, வைத்தியம் அப்படி ஒரு சர்வீஸில் வந்தது. பணம் வேற, அது மருந்துக்கு தயாரிக்கணும். இப்போ இன்னைக்கு வைத்தியம் சக்சஸ் ஆகணும்னா இப்போ தான் குவாலிட்டி மெடிசன்ஸ் தயார் பண்ணினா தான் சக்சஸ் ஆகும். ஏன் நீங்கள் ஜிஹெச்ல ஏன் இவ்வளவு பாப்புலராக வரமாட்டேங்குதுன்னா, உள்ளதுக்குள்ள லோயஸ்ட் டெண்டர் யார் கொடுக்குறாங்களோ, யார் இதெல்லாம் பண்ணுறாங்களோ அதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்றாங்க. அவனுக்கு ஃபேக்ட்ரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆளும் கிடையாது, ஒர்க் ஷாப்பும் கிடையாது, அவன் தான் சப்ளை பண்ணுறான். எப்படி காஸ்ட் ப்ரைஸுக்கு முடியாது, எப்படி வளருங்க சிந்தை? ஆக நம்ம எல்லாம் வந்து இந்த செமினாருடைய நோக்கமே படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவை நல்லா விருத்தி செய்யணும், அதே மாதிரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக வந்த வைத்தியம். அப்படிப்பட்ட ஒரு வைத்தியத்தை எங்கள் குருநாதர் வந்து எங்கே போவையிலையும் ஒரு பெட்டி நிறைய மருந்து கூடவே வரும். அவருக்கு அவ்வளோ ஒரு ஆசை. அதனுடைய விளைவு தான் இந்த மீட்டிங் கடைசி வரைக்கும். அதனால தான் குழந்தைகள்லாம் அவருடைய பேருந்து அவார்டு அவருடைய படத்தை வச்சு தான் எல்லாமே டெய்லி பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஆக நான் மறந்துடுவேன். நீங்களாம் நிறைய பேர் அவி ரெண்டு பேர்த்து பேச கேட்கறக்கு இருக்கிறீங்க, எதை விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் இது ஒரு மிக முக்கியமான தருணம். லைஃப் ஸ்டைல எல்லாம் நிறைய, இப்போ மனிதனுக்கு நோய் வருதுன்னா அதுக்கு காரணம் மூணுன்னு சொல்லி அடிக்கடி ஞானிகள் அர்த்தத்தை கூறுவார்கள். ஒன்று, நம்ம அப்பா அம்மாகிட்டிருந்து நிறைய நோய் வரும், அதுக்கு பேர் ஹெரிடரி டிசீஸ்ன்னு நம்ம சொல்லுவாங்க. அவங்களுக்கு சுகர் இருந்தது, அவங்களுக்கு ஆஸ்துமா இருந்தது வரும், ஒரு நோய். ரெண்டாவது, வாத பித்த சிலேட்டுமா மிகை குறை, அந்த ஐயா நல்லா சொல்லுவாங்க. மிகையா இருந்தாலும் குறையா இருந்தாலும் அதை தெரிஞ்சு வைத்தியம் பண்ணணும். மூணாவது ஒரு நோய் இருக்கிறது, மிக முக்கியம், நம்முடைய தவறான ஒழுக்க பழக்கம் உணவு நாள் வந்த நோய். இந்த மூணு தெரிஞ்சு வைத்தியம் பண்றது ஆயுர்வேத சித்தா. மனதிற்கு சேர அவிய மனதை கேட்டு மனதுக்கு சேர வைத்தியம் பண்றது. அதனால இது ஒரு பெரிய சயின்ஸ். இந்த எப்படியோ மக்களுக்கு நிறைய கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இந்த சித்தா ஃபேமிலி முன் வரணும். அரசாங்கம் இப்போ முன் வந்திருக்கு, சென்ட்ரலில் அதுக்கு ஒரு தனி மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணி மினிஸ்ட்ரி அன்னைக்கு போய் பார்த்தோம், இந்த செமினார் கூப்பிடணும். ஆக இப்படி அந்த நோய்க்கான காரணத்தை தெரிந்து பேஷண்ட்டுக்கிட்ட பேசி ரொம்ப சக்சஸ் ஆகிறதுக்கு இந்த மருந்து, அந்த வைத்தியருக்கு முழு ஃபோக்கஸிங் த மைண்ட்னு சொல்வார்களே, அந்த பேஷண்ட்டை எப்படியோ குணமாக்கியே தீருவது என்ற ஒரு வெறியோட பக்தியோட வைத்தியம் பண்ணணும். இதுதான் இது. ஆக நீங்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கீங்க. டாக்டர் சிவராமன், நான் ஜனவரம்
வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று உணவு பழக்க வழக்கெல்லாம் பேசிட்டு இருக்கார். இன்னொரு நோய் இருக்கு, அறியாமை. அதெல்லாம் அப்புறம் பேசணும்னா அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நமக்கு எல்லாத்துக்கும் மூணு நோயும் இருக்கு. அறியாமை என்ற நோயும் இருக்கு, மனநோயும் இருக்கு, உடல் நோயும் இருக்கு, கொஞ்சம் கூட குறைச்சிருக்கு அவ்வளவுதான். அதனால நாம் எல்லோரும் கூர்ந்து அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு இன்றிலிருந்து நம்முடைய லைஃப் ஸ்டைல், அப்படி எழுந்திருக்கிறது, சாப்பிட்றது, தியானம் பண்ணுறது, எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் குருவின் நினைவில் நின்று இறையருளை வேண்டி நல்ல உடல்நலம் பேண வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்பாகவும் அழகாகவும் தலைமை உரையேற்று அமர்ந்திருக்கும் பத்மஸ்ரீ எஸ் கே மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வில் அன்றாட வாழ்வில் ஆயுர்வேதம் என்றும் என்ற தலைப்பில் உரையாற்றவிருக்கும் டாக்டர் எல் மகாதேவன் MD ஆயுர்வேதா, அசோசியேட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காயகாட்சிகா பஞ்ச கஸ்தூரி ஆயுர்வேதா காலேஜ் கட்டக்கடா, டாக்டர் ஒய் மகாதேவா ஐயா ஸ்ரீ சாரதா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவிக்குமாறு SKM நிறுவன தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கடந்த இரண்டு நாளாக இந்த தேசிய அளவிலான கருத்தரங்கம் நடந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை வந்து இங்க சமர்ப்பிச்சாங்க. எல்லா மாணவர்களுக்கும் முதல் முன்னுதாரணமாக திகழ்ந்த இரண்டு நபர்கள், ஒன்னு வந்து டாக்டர் ஜி சிவகுமாரன் சார், சிவராமன் சார் மற்றும் மகாதேவன் சார். ஸோ எப்படி சிவராமன் சார் வந்து அங்க பிரசன்ட் பண்ண மாணவர்களுக்கு அகத்தியரா வழங்கினாரோ, அதே மாதிரி எல்லா மாணவர்களுக்கும் ஒரு லீடிங் இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் வந்து டாக்டர் எல் மகாதேவன் அவர்கள். மாணவர்களுக்கு அதுவும் இந்த ஆயுர்வேத லைன்ல மாணவர்களுடைய பார்வையில் இவர் ஒரு தன்வந்திரியா தான் தெரிஞ்சாரு. ஸோ இவர் அன்றாட வாழ்வில் ஆயுர்வேதம் என்னும் தலைப்பில் உரையாற்றுமாறு அன்போடும் பணியோடையும் வரவேற்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கு வணக்கம். அவர் நல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணார். ரெண்டு நாள் அவரை நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி. அங்கே விவேகானந்தருடைய 150வது விழா நடந்தது. ஒரு பள்ளியில் என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க. இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் வாதத்தன்மை அதிகம் பெற்றவர். வாதம்னா பக்கவாதம் கிடையாது, ஒரு இயற்கை சக்தி. பரபரப்பாக இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ் பர்சனாலிட்டி, இந்த ஓ பாசிட்டிவ் குரூப்லாம் அதில் தான் வரும். இவர் எங்கிட்ட வந்து நீங்கள் தானே டாக்டர் மகாதேவன் கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஆயுர்வேதத்தை பற்றி பேசிடுவீங்களா? பேசுவேன். விவேகானந்தரை பற்றி பேசுவீங்களா? கண்டிப்பாக பேசுவேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி வந்து நீங்கள் தானே டாக்டர் மகாதேவன்னார். அதுதானே எனக்கு தெரிஞ்சவரே, நான் தான் டாக்டர் மகாதேவன், நீங்கள் விவேகானந்தரை பற்றி பேசிடுவாடான்னார். கண்டிப்பாக பேசுகிறேன், இவ்வளோ டென்ஷன் ஆகுதுங்க பேசுகிறேன்னு பேசிடுங்கன்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஜுக்கு போய் என்னை அறிமுகப்படுத்துகிறார். இப்பொழுது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மகாதேவனை பற்றி பேசுவார்கள். ஆனால் இவர் நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணினார், அவருக்கு நன்றி. பெரியவர் எங்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார். SKM மருந்தில் அந்த குவாலிட்டி, அந்த தரத்தை பற்றி ரொம்ப மகிழ்ச்சி உண்டு. எனக்கு நிறைய நான் பங்களிச்சிருக்கேன். இந்தியா முழுவதும் சுற்றி போயிருக்கேன், பல இடங்கள் பல நாடுகளுக்கும் போயிருக்கேன், கேரளாவில் இருக்கிற காலேஜஸ் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் கூட போயிருக்கேன். இந்த சுத்தம், இந்த தரக்கட்டுப்பாடு எங்கேயும் இல்லை. அது வந்து ஒரு சத்தியமான உண்மை. நான் மருந்து எழுதுறேன்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள கொடுக்கல் வாங்கல் எதுவுமே கிடையாது, நல்ல மருந்துன்னு எழுதுறேன். ஒரு நோயாளிக்கு பிஷக் திரவியாணி உபஸ்தாதா ரோகி பாத சதுஷ்டயம் 4 வேணும். வைத்தியம் நல்ல வைத்தியனாக இருக்கணும், நர்ஸ் நல்லா இருக்கணும், நோயாளி சொன்னதை கேட்கப்பட்டவனாக இருக்கணும்,
மருந்து நல்ல பகுகல்பம் பகுகுணம் சம்பந்தம் யோக்கியம் ஔஷதம். மருந்து வந்து யோக்கியதை உடையதா இருக்கணும். அது ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட நேத்திக்கு மூணு ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம். ஒன்னு இந்த தசமூல கடுத்திரயம்னு ஆயுர்வேதத்துல ஒரு முக்கியமான மருந்து இருமலுக்கு இருக்கு. தசமூலம் சுக்கு மிளகு திப்பிலி ஆடாதோடைய வேர், அது கூட கண்டு பாரங்கியும் சேர்த்து ஒரு காப் சிரப் ரிலீஸ் பண்ணோம். ஆயுர்வேதத்தினுடைய பழைய புஸ்தகங்கள்ல கழுத்து வலி, கழுத்துக்கு சமஸ்கிருதத்துல மன்னியான்னு பேர், மன்னியா, அதுல ராசனா தசமூலாதி கஷாயம்னு ஒரு கஷாயம், அது பருத்தி எண்ணெயில காய்ச்சணும், கார்பாசஸ்தியாதி. அப்படி பருத்தி எண்ணெயில மூன்று முறை ஆவர்த்தனம் பொட்டன்ஷியேட் பண்ணி காய்ச்சி மன்னியாவின் அப்படின்னு ஒரு கேப்சூல் லான்ச் பண்ணோம். அது யாருமே பண்ணலை இது வரைக்கும். கழுத்து வலிக்கு எக்ஸ்க்ளூசிவ் அது இந்த சர்வைக்கல் ஸ்பாசம், ஸ்பாண்டலோசிஸ், கையில வலி வரக்கூடிய பிரேக்கியல் நியூராஜியா, தொராசிக் அவுட்லெட், நான் தான் அதனுடைய கிளினிக்கல் ஸ்டடியை பண்ணினேன், எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணினோம். நல்ல ரிமார்க்கபிள் இம்ப்ரூவ்மெண்ட் அதில் கிடச்சிது. இது இல்லாமல் மூணு சோப்பு பண்ணினாங்க. ஒன்று ஏலாதின்னு சொல்லப்பட்ட சொரி சரங்குக்கு உள்ள சோப்பு. ஏலாதிங்கிறது அஷ்டாங்கிரதத்தில் உள்ள, அஷ்டாங்கிரதயம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் உள்ள ஒரு தொகுப்பு மருந்து. ரெண்டாவது ஆல் அரசு அத்தி இத்தி, இந்த நால் பாமரம் சொல்லுவாங்க, அந்த புண்ணை குணமாக்கக்கூடிய மருந்துகள் சேர்ந்தது, அது ஒரு சோப்பு. இன்னொன்று வெட்பாலையை வைத்து தேங்காய் எண்ணெயில் இந்த சோரியாசிஸ் தோல் செதில் நோய்க்கு ஒரு சோப்பு. அப்படி ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணினோம். அதில் கருத்துக்கள் சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்த மேடம் அவர்களுக்கு நன்றி. சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஒரு ஆயுர்வேத டாக்டரா எங்களுடைய ரிஷிகள் சரகரை நான் பார்த்ததில்லை, அறுவை சிகிச்சையின் தந்தை சுஸ்ருதர் தன்வந்திரியை நான் பார்த்ததில்லை, அகஸ்தியரையும் நான் பார்த்ததில்லை, புலிப்பானையையும் நான் பார்த்ததில்லை, ஆனால் சிவராமனை பார்த்திருக்கிறேன். என்ன, எங்களெல்லாம் விட ஒருபடி உசந்தவர் அவர். அவருடைய ஞானம், பேச்சாற்றல், நட்பு, நல்ல குணங்கள் இவற்றுக்கு தலை வணங்கிவிட்டு, இந்த ஆயுர்வேதம் முன்னாடி ஊவே சாமிநாதையர் மீனாட்சி சுந்தரம் உள்ள புக்கிலெல்லாம் ஆயுள் வேதம்னு தான் இருந்திருக்கு. ஆயுர்வேதத்தில் நிறைய சமஸ்கிருதம், அந்த டெக்ஸ்ட் எல்லாமே சான்ஸ்கிரிட் தான். நாங்கள் அந்த காலத்தில் தாத்தாட்ட இருந்து பைஹார்ட் பண்ணினது. இப்போ அந்த மாதிரி பாடமுறையெல்லாம் இல்லை, தாத்தாவும் இல்லை, யாரும் அப்படி படிக்கிறதும் இல்லை. இந்த ஆயுரஸ்மின் வித்யதே, அது அப்படிதான் தொடக்கம். ஆயுரஸ்மின் வித்யதே, வித்யைனா நாலெட்ஜ். டாக்டர்ங்கிற வார்த்தைக்கே டீச்சர்னு தான் அர்த்தம் கிரீக்ல. வைத்தியன், வித்தியை தருபவன் தான் வைத்தியன். என்ன வித்தியைனா பிராண வித்தியை, ஆரோக்கிய வித்தியை. இந்த வித்தியை தரக்கூடியவருக்கு வைத்தியன்னு பேர். இது ஆயுரஸ்மின் வித்யதே அப்படின்னா என்னப்பான்னா, ஆயுளை பற்றிய வித்தை அறிவு ஒருத்தனுக்கு தேவை. அதுக்காக ரிஷிகள் ஒன்று கூடி ஒரு புஸ்த ஒரு தொகுப்பை உருவாக்கினார்கள், அதற்கு ஆயுர்வேதம்னு பேரு. இப்போ ஆயுனா என்னதுப்பா, நான் அடுத்த கேள்வி கேட்கறான். சரீர இந்திரிய சத்வ ஆத்ம சம்யோகதாரி ஜீவிதம், ஆயுகு ஜீவிதம் உச்சதே, ஆயுகுனா ஜீவிதம். இந்த ஜீவிதம்ங்கிற வாழ்க்கை என்னதுன்னா, சரீரம் உடல், இந்திரியம் புலன்கள், ஆத்மா சோல் மனம் உள்ளம், இவற்றினுடைய கூட்டு சேர்க்கையை உயிரோட்டமாக இருக்கின்ற பொழுது நாம் இதை ஆயுள் என்று குறிப்பிடுவோம். அப்புறம் கேட்கறான், சரீர இந்திரிய சத்வாத்ம சம்யோகதாரி, சரீரம்னா என்னப்பான்னா, சரீரம்னா உடம்பு. சீரியதே இதி, அழிந்து போகும் தன்மையுடையது உடம்பு. ஒரு நாளைக்கு அது அழிஞ்சு போயிடும். இருந்தாலும் அந்த உடம்புல தான் தர்மார்த்த காம மோட்சங்கள், அறம்பொருள் இன்பம் வீடு அடையவர்க்கு அது ஒரு சாதனமா இருப்பதுனால அதை நல்லபடியா பார்த்துக்கணும். இப்போ ஒரு ரிஷி சொல்றார், சீரியதே இது சரீரம், அழியும் தன்மையுடையது. இவருக்கு அது ரசிக்கல. பக்கத்துல இருந்த ரிஷிக்கு அவர் சொன்னார், இதை சரீரம் சொல்லக்கூடாது, தேகம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்ன. நீங்க கேட்டிருப்பீங்க தேகம்ங்கிற வார்த்தை உடம்புக்கு, உடம்பு தமிழ்லயும் உள்ளது வடமொழிலையும் இருக்கு தேகம். அது என்னத்தினால தேகம் சொன்னான்? தேக்தி பிரதிக்ஷணம் உபஜீயதே புக்தரசேன இது தேககா, சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுக்கிறதுக்கு தேகம்னு பேரு. நீ அழிவை பத்தி பேச வேண்டாம். என்ன, கர்ப்பத்தை சொல்லும் போதே உபனிஷத்துல
அஸ்திகி ஜாயதே வர்ததே விபரிணமதே உபஜீயதே நஸ்யதி. முதல்ல கரு உருவாகிறது, பிறக்கிறது, வளர்கிறது, இன்பத்தை அனுபவிக்கிறது, இறக்கிறது. இந்த இறப்பு தான் முடிவா இருக்கும் போது எதை பார்த்து சரீரம் ஒரு உபாதி, இந்த உபாதியை நாம் பாதுகாக்கணுமான்னு கேட்கின்ற பொழுது கண்டிப்பா இதை நீ பாதுகாக்கணும். பிகாஸ் சரீர மாத்தியம் கலு தர்ம சாதனம். வேதாந்தத்துல இதான் பாடம், பெரியவங்களுக்கு தெரியும். தர்மத்தை, அறத்தை, அறன் வலியுறுத்தலை, அறத்தை கையாள்வதற்கு இந்த உடம்பு முக்கியமாக இருப்பதனால அந்த பிரம்ம வித்தியை பெறுவதற்கு ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனம், இறை சிந்தனை வேண்டும் என்பதற்காக, உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக ஒரு வேதம் தொகுக்கப்பட்டது. பாக்கி எந்த மருத்துவமுறையும் வேதம்னு சொல்றது இல்லை. வேதம்ங்கிறது வித்துங்கிற தாதுல இருந்து வந்தது, அறிவுன்னு அர்த்தம். வேதம்னா இப்ப எல்லாரும் வேதம்ங்கிறாங்க, ஆகமங்கிறாங்க, அபிஷேகங்கிறாங்க, எல்லாம் நம்மள்ட இருந்து போன ஜபம்ங்கிறாங்க. ஜானா ஜென்மம், பானா பாபம், ஜென்மமாய பாபம், பிறப்பருக்கும் பிஞ்சகன் அப்படின்னு திருவாசகத்துல சொல்ற மாதிரி எல்லா வார்த்தைகளும் எடுத்துக்கிறாங்க, அதை எடுத்துட்டு போட்டோம், பாக்கி உள்ளதை வச்சு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி அதுக்கப்புறம் பிராணன் வராங்க, இந்த மூச்சு காற்று. இந்த மூச்சு காற்றுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மனிதன் ஒரு குரங்கு ஒரு நிமிடத்திற்கு 32 முறை சுவாசிக்கிறது, மனிதன் 16 முறை சுவாசிக்கிறான், யானை 8 முறை சுவாசிக்கிறது, ஆமை 3 முறை சுவாசிக்கிறது. எவ்வளவு குறைவா சுவாசிக்கிறோமோ அவ்வளவு லைஃப் ஸ்பேன். அதனால இந்த டார்டாய்ஸ் லிவ்ஸ் ஃபார் 300 இயர்ஸ். ஒரு ஆமை, நீ அதுக்காக மூச்சு இழுத்து பிடிச்சி மூணு தடவை ஆக்கிடாதீங்க, நம்மளாம் ஆமை இல்லை. இந்த ஆமை அதிக நாள் வாழ்கிறது. அதனாலதான் இது ரசயோக தரங்கிணி யோக பிரதீபிகாங்கிற புஸ்தகத்துலலாம் சலே வாதே சலே சித்தம் நிச்சலே நிச்சலம் பவே. இந்த உடலும் மனமும் எப்போதும் சலனத்துல ஆக்டிவிட்டிஸ்ல இருந்துட்டே இருக்கு, அமைதி பெறாம இருந்துட்டே இருக்கு. அதுக்கு என்ன, இதே பகவத்கீதையிலே வருதே, அசம்சயம் ஹி மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம், மனசு அலைபாயுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் கிருஷ்ணர். அப்புறம் அபியாசத்தை பத்தி பேசுற இந்த அப்படின்னா நம்ம முதல்ல ஆயுனா வாழ்க்கை, இந்த வாழ்க்கை உடல் மனம் புலன்களின் தொகுப்பு, இந்த வாழ்க்கை தர்மத்தை அனுஷ்டானம் செய்வதற்காக, தர்மம் என்றால் அறம் என்று பெயர், அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழ்மில அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி. வள்ளுவரே மருந்துன்னு ஒரு அத்தியாயம் எழுதியிருக்கார். திருக்குறள்ல கிட்டத்தட்ட 230 குறள் மெடிசின் சம்பந்தப்பட்டது. அதுல இந்த 10 குறள் நான் ஒரு எல்லாரும் பெரியவங்கள்லாம் உரை எழுதியிருக்காங்க, நான் என் சிற்றறிவை வச்சு நானும் இந்த மருந்து பகுதிக்கு மட்டும் எழுதியிருக்கேன். அதுல மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3, வாதம் பித்தம் கபம் கூடினாலும் குறைந்தாலும் நோய் செய்யும் என்று நோயை படித்த நூலோர்கள் கூறுகிறார்கள். பரிமேலழகர் உரையில ஆயுர்வேதர் சொல்லுகிறார்கள் வருது. மணக்குடவர் வந்து 3 என்பதை, ஆகாரம் நித்ரா அப்ரமச்சரியம், உணவு உறக்கம் இல்வாழ்க்கை, இவை கூடினாலும் குறைந்தாலும் நோய் செய்யும் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் நான் எழுதின கமெண்ட்ரில புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட் கூடினாலும் குறைந்தாலும் நோய் செய்யும்னு ஃபர்ஸ்ட் எடிஷன்ல எழுதினேன். செகண்ட் எடிஷன்ல வந்து நமக்கு இந்த படிக்க 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 விஸ்தாரம் ஆறதுனால நியூரோபெப்டைட்ஸ் நுண் புரதங்கள் செரட்டோனின் டோப்பமின் அண்ட் காபா கூடு குறைந்தால் இந்த நோயை உண்டு பண்ணும் அப்படின்னு எழுதின பழைய கமெண்ட்ரியெல்லாம் கிழிச்சு போட்டேன். நமக்கே 10 முன்னாடி பேசினது பிடிக்குமா, இந்த மாதிரி வளர்ந்துட்டே போறது சயின்ஸ். அப்போ இந்த ஆயுர்வேதமாகட்டும் சரி சித்தாவாகட்டும் சரி, இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இந்த உடம்பை உண்டாக்கியது எது, காதயஸ் சேதனா புருஷகா, பஞ்சமகாபூதங்களும் செம்பொருளும், ஆத்மானா செம்பொருள், செம்பொருளும் சேருகின்ற கூட்டு சேர்க்கைக்கு புருஷன் என்று பெயர். இந்த உடம்பு பஞ்சமகாபூதங்கள்னால பஞ்சபூதாத்மக தேகை ஆகார பாஞ்சபௌதிகாகா எல்லாமே பஞ்சமகாபூதத்தை பத்தி தான். இந்த பஞ்சமகாபூதம் ஒரு உயிர் கருவில் இருக்கின்ற பொழுது கருவில் கர்ப்பப்பையில் இருக்கின்ற கருவை காப்பாற்றுவது யார் அப்படின்னு ஒரு கேள்வி சுசுருத சம்மிதை 600 BC. சுசுருதா வந்து ரொம்ப இருக்கிறதுலே பழைய நூல் வந்து சுசுருத சம்மிதைன்னு பேரு. அதுல சொல்றார் இந்த கருவை வந்து எது ப்ரொடெக்ட் பண்றது, காம்ப்ளானா ஹார்லிக்ஸா
அல்லது வேற ஏதாவது ப்ரொடெக்ட் பண்றதான்னா பஞ்சபூதங்கள் தாளாட்டுகின்றன அப்படிங்கிறார். அப்ப பஞ்சமகாபூதத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பஞ்சமகாபூதத்தை பத்தி அந்த பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த உடம்புல எங்கெல்லாம் வெட்ட வெளி இருக்கோ, வாய், கண், காது, லங்ஸ், இன்டஸ்டைன், இதுலெல்லாம் வெற்ற வழி இருக்கு, இதெல்லாம் ஆகாசபூதமாகவும் அந்த இடத்துல காற்று நிரம்பும் பொழுது அது வாயு பூதமாகவும், இந்த வயத்துல எரிச்சல் எல்லாம் வருவதனால நடு இடமாக அக்னி பூதமாகவும், பசி வந்தா இங்க தானே எரியுது, நீரம்சத்தை உடைய சலைவரி கிளான்ஸ், பேங்கிரியாஸ், பிளாடர், இதெல்லாம் நீர் பூதமாகவும், இந்த நீண்ட எலும்புகள் எல்லாம் பிருதிவி மண் பூதமாகவும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த பஞ்சமகாபூதங்களில் வாதபித்த கபங்களில் ஏற்றத்தாழ்வு வரும் பொழுது ஒருவருக்கு நோய் வருகிறது. இவை சமநிலைமையில் இருக்கும் பொழுது நோய் வருவதில்லை. இப்போ இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்திய மருத்துவன் ஒருவன் இந்த வாதபித்த கபம் இல்லாமல் மருத்துவத்தை பேச முடியாது. அதனால நீங்க இந்த அடிப்படை கேட்டுதான் ஆகணும். இதுல வாயு என்கின்ற தத்துவம், உருவமற்ற தத்துவம், அது வாயு வாதம் என்று அழைக்கப்படுகிறது. பித்தம் என்பது நெருப்பு சக்தி, அக்னியினுடைய சக்தி, அது பித்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நீரினுடைய சக்தி கபம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பஞ்சமகாபூதங்கள்ல ஆகாசம் பொல்யூட் ஆயிடுத்துங்கிறான், ஓசோன் லேயர்ல ஓட்டை விழுந்துடுதுங்கிறான். நான் பார்த்தது இல்லை, நீங்க பார்த்துருக்கீங்களா தெரியாது, படிச்சிருக்கேன். ஆகாசம் பொல்யூட்டட், வாயு, வாயுவும் பொல்யூட்டட் தான். வாயு பொல்யூட்டட்னா ஒருத்தன் தும்மறான் ஏறி ஃப்ளைட்டில் வரும்போது, பக்கத்தில் உள்ளவன் தும்மறான், நம்மளும் தும்ம தொடங்கிடுறோம். வாயு இஸ் ஆல்சோ பொல்யூட்டட். பிரசங்காது, காத்ர சம்ஸ்பர்ஷாது, நிஸ்வாசா, சகபோஜனா, சகசை சாசனாசாபி, வஸ்திரமால்யான லோபனாத், குஷ்டம் ஜரம் சோஷம் நேத்ராபிஷந்தி ஏவச ஔபசர்க்கிக ரோகச்ச சங்கிராமந்தி நரான் நரேன். ஒரு மனிதனிடந்து மற்றொரு மனிதனுக்கு தொடுதல் மூலமாகவும், பேச்சு மூலமாகவும், காற்று மூலமாகவும் நோய்கள் வரும்னு பிரமாணம், வேதத்திலே பிரமாணம் இருக்கு. இப்போ அடுத்தது மூன்றாவது பூதம் அக்னி, அதை கடைசி வச்சுப்போம். நீர், நீர்னால நோய் வருது, அமீபியாசிஸ் இருக்கு. நான் ஆயுர்வேத காலேஜில் படிக்கும் போது ரெண்டு ஹோட்டல் உண்டு, ஒன்னு ஹோட்டல் ஜாண்டிஸ், ஒன்னு ஹோட்டல் டைஃபாய்டு, நம்ம எது வேணுமோ அதில் சாப்பிட்டுக்கலாம். அப்போ வாயு, சாம்பார் இஸ் ஹீட்டட், சட்னி இஸ் நாட் ஹீட்டட், ஸோ யூ கெட் அமீபியாசிஸ் எர்த்தும் பொல்யூட் ஆயிடுது. ஏன்னா நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் போடுறான். கிராமத்தில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், முன்னாடி எல்லாம் கேன்சர்ஸே கிடையாது. இப்போ பார்த்தா ஏகப்பட்ட ஈசோஃபேகல் கேன்சர், ஸ்டமக் கேன்சர், அதுக்கெல்லாம் நல்ல மருந்துகள்லாம் இருக்கு, சிலது கியூர் பண்ண முடியுது. இந்த டெஸ்டிகுலர் கேன்சர், ரெக்டல் கேன்சர், ஹாட்கின்ஸ் லிம்போமாலாம் நம்ம மருந்துல ரிவர்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் இருக்கு, அது இருக்கட்டும். இந்த அஞ்சு பூதங்கள்ல நம்ம நாலு பூதங்களும் கெட்டு போயிடுதுங்கிறோம். அந்த நடுவில் இருக்கக்கூடிய பூதம் இருக்கே, அந்த அக்னி, அக்னிங்கிறது ஒரு பெரிய சாட்சி. அக்னி என்ன சாட்சின்னா, அங்கீயதே ஊர்தம் கச்சதி இது அக்னி, எப்படி நெருப்பு குளத்தினாலும் அது மேல பார்த்துதான் போகும். அதனாலதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஊர்தரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாய வைநமக, விஸ்வரூபாய வைநமக ஓம் நம இதி. உன்னுடைய கான்சியஸ்னஸ் மேல தூக்கிண்டு போறதுக்கு அக்னி தத்துவம் தேவை. ஏன்னா அக்னி எப்பொழுதுமே ஊர்த கதி உடையது. அது போட்டோம், இந்த அக்னியில நான் விரல விட்டா எனக்கு சுடும், சிவராமன் சார் விரல வச்சாலும் சுடும், பெரியவங்க விரல வச்சாலும் சுடும், நீங்க விரல் வச்சாலும் சுடும். தர்மம் என்ற பொதுப்படையான ஒரு தர்மத்தை பாகுபாடின்றி செய்வது அக்னி. எல்லாரும் மன்மோகன் சிங் கையை வச்சாலும் சுடத்தான் செய்யும், அவ்வளவு தூரம் ஒரு அக்னிக்கு ஒரு தத்துவம் இருக்கு. இரண்டாவது விசேஷம் என்னன்னா, இந்த போகியெல்லாம் தான் இந்த ஊர்ல தெரியல, எங்க ஊர்லாம் இந்த டயர் ஏர் குப்பை எல்லாம் கொண்டு அதில் போட்டுருவான், அக்னி எரியும், அழுக்குகளை எரித்து விட்டு தான் அழுக்காகாமல் இருக்கின்ற ஒரே வஸ்து அக்னி தான். அதனாலதான் இந்துக்களுடைய சடங்குல அக்னியில தொடங்கி சமிதாதானம் செய்து உபாசனம் செய்து கடைசி உடம்பையே அக்னிக்கு ஆகுதியா கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கல்ச்சர். இந்த உலகத்துல வந்து
இந்த டெத் செலிபிரேட் பண்ணின கல்ச்சர் நம்ம யமாய தர்மராஜாயன்னு சொல்றோம். தர்மத்துக்கு அதிபதி, ஏன்னா எப்ப வந்தா வந்ததுனால இன்ஃபுளுன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது, பெட்டிக்கிட்டி கொடுக்க முடியாது. அதனால அந்த அக்னி தத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தஸ்மாத அக்னிம் சதா ரக்ஷே, முதல் மெசேஜ் அதுதான். இந்த பசியை வந்து இந்த அக்னியை வந்து நீங்க பாதுகாக்கணும். இது நான் சொல்றது போகட்டும், சுசுருதர் சொல்றது போகட்டும், சரகர் சொல்றது போகட்டும், திருமூலர் சொல்றது போகட்டும், கிருஷ்ணன் சொல்றார், அக்செப்ட் பண்றார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரதா பிராண அபான சமாயுக்தகா பச்சாமி அன்னம் சதுர்விதம். நான் உடம்பில் நெருப்பு அக்னி சக்தி, அகம் வைஸ்வானரோ பூத்வா, வைஸ்வானரன்னா அக்னி. இப்ப கண்டேஜியஸ் டிசீசஸ்ல இந்த தும்மினா வருது. அதனால நம்ம இந்தியன் கல்ச்சர்ல வணக்கம்ங்கிறத வந்து ஸ்டெரைல், வணக்கம் யாருக்கும் நோயை உண்டாக்காது. கையை பிடிச்சு குளுக்குறோம் வச்சுங்களேன், அவனுக்கு கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் இருந்தால் நமக்கு அடுத்த நாள் சொரியும். அப்போ வணக்கம் வந்து தொற்று நோயே வராது. வணக்கம், வணக்கம், நமஸ்காரம், நமஸ்காரம், நீ அவனை தொடரே இல்லை. ஏன்னா தொடுதல் ஸ்பர்ஷனம் பாபநாசம் சே, தொடுறத வந்து ரொம்ப பார்த்து தான் தொடணும். தொடுதலுக்கு அவ்வளோ பெரிய பின்னாடி வரேன், நான் அதை பற்றி பேசுறதுக்கு வரேன், வராது. அதனால சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஒரு மீட்டிங்கு போயிருந்தார். அந்த மீட்டிங் போனபோது இந்த ஃபாரின் டெலிகேட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அவங்களெலாம் சாப்பிடும்போது இந்த ஃபோர்க்கை வச்சு இது எப்படி சாப்பிடணும்னு இவருக்கு சொன்னாங்க. ஸ்பூனை வச்சு சாப்பிடுங்க, இட் இஸ் ஹைஜீனிக், நீங்கள் பெரியவங்க நீங்கள் இதை வச்சு ஸ்பூனை வச்சு தான் சாப்பிடணும், இந்த கத்தி கித்திலாம் வச்சு சாப்பிடணும், கையால் பிசைஞ்சு சாப்பிடுங்க, இதெல்லாம் ஸ்டெரைல்னு சொன்னாங்க, இல்லை சுத்தமானது ஸ்டெரைல் நாங்கள். அப்போ அவர் அதுக்கு சொன்னார், அது ஸ்டெரைல் தான், அதில் மாற்று கருத்து இல்லை, என்னுடைய கை அதை விட ஸ்டெரைல், பிகாஸ் அதர்ஸ் கெனாட் யூஸ் இட்னு சொன்னார். வேற ஒருத்தன் அதை வச்சு சாப்பிட முடியாது, எங்கையோ வச்சு நான் தானே சாப்பிட்றேன். இந்த பிராணசக்தி அப்படியே மெடுல்லால இருந்து இறங்கி கீழே வந்து கைக்கு வந்து திருப்பி உடம்புக்குள்ளே போறதான். நல்லா கையால சாப்பிட்றது போயிடுத்து, தரையில உட்காந்து சாப்பிட்றது போயிடுத்து, அரைக்கிறது போயிடுத்து, தண்ணி எடுக்கிறது போயிடுத்து, திருப்பி எல்லாம் பழசெல்லாம் வந்துட்டு இருக்கு. உப்பு இருக்கா உங்க பல் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? உமிக்கிரி வச்சு பல் தேய்ச்சது எனக்கு ஞாபகமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் எங்க தாத்தாலாம் பல் டாக்டர் அன்னைக்கு இருந்தாரான்னு தெரியல, அவர் போனதாகவும் எனக்கு தெரியல. இப்போ மாசந்தோறும் பல் டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கு, ஆகாரங்களை அந்த அளவுக்கு கெடுத்துட்டோம். பழைய காலத்துலலாம் ரெண்டு வேளை தான் உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, 11 மணிக்கு ஒரு ஆகாரம், 7 மணிக்கு ஒரு ஆகாரம், அவ்வளோதான். இந்த முகூர் முகூர் பட்சணம் இடக்கிடைக்கு சாப்பிட்றது, ஏகாட்சரம் டீயை சாப்பிட்றதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. அதெல்லாம் சிவராமன் சார் பிரமாதமாக பேசுவார். இந்த பஞ்சமகாபூதங்களை சமநிலையில் வைக்க வேண்டும் என்பது ஒரு லட்சியம், இந்த அக்னி சக்தியை சமநிலையில் வைக்க வேண்டும் என்பது ஒரு லட்சியம். இந்த அக்னி சக்தி சிவப்பு வர்ணம், ஹிரண்ய வர்ணாம் ஹரிணி, மஞ்சள் கலந்த சிவப்பு தான் அக்னியினுடைய வர்ணம். இந்த அக்னி எப்படி இருக்கும்போது தான் இந்த கோவில்களில் பார்த்தா சிவப்பும் வெள்ளையும் பெயிண்ட் பண்ணியிருப்பான். அவங்க நினைச்சிருந்தா வேற இந்த ஷர்ட் கலர் பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், பண்ணலையே. சிவப்பு என்பது பெண்ணை குறிக்கின்ற, ஆர்த்தவத்தை குறிக்கின்ற ஒரு வர்ணமாகவும், வெள்ளை என்பது சுக்கிரத்தை குறிக்கின்ற, டெஸ்டோஸ்டிரோனை குறிக்கின்ற ஆண் தன்மையின் ஒரு குறியீடாகவும் தந்திர சாஸ்திரத்தில் இருப்பதுனால தான் அந்த அவங்க வந்து இந்த சிவப்பும் வெள்ளையும் எடுத்தாங்க. அதை தான் நம்ம ஆதிசங்கரர் பெரியவர் கூட சொன்னார், சிவசக்தாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவிதும். இந்த உடம்புல வந்து அர்த்தநாரீஸ்வரர் சுரூபமாக இருக்கப்பா, பொம்பளை உடம்புல ஆண் சக்தி இருக்கு, ஆம்பளை உடம்புல பெண் சக்தி இருக்கு, ரெண்டும் சேர்ந்த ஒரு உடம்பை சரீரத்தை பேணி காக்கிறதுக்காக தான் இந்த ஆயுர்வேதத்தை நான் சொல்கிறேன். அதாதோ தீர்க்கஞ்சீவிதீயம் அத்தியாயம் வியாக்கியாஸ்யாமகா, தீர்க்கஞ்சீவிதீயம், ஒருத்தன் வந்து 100 வருடம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனுக்கு நான் இந்த ஆயுர்வேத வித்தியை உபதேசம் செய்கிறேன். பிரம்மா, தக்ஷ பிரஜாபதி, அஸ்வினிகுமாரர், இந்திரர், பரத்வாஜர், ஆத்ரேயர், அக்னிவேசர், ஜதுகர்ணர், ஹாரீதர், க்ஷாரபாணி, அப்படி ஒரு பெரிய ரிஷி பரம்பரை மூலமாக இந்த வித்தை என்னளவு மட்டும், நான் ஒரு 20 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன், எங்கள் வீட்டில் 20 பேர் இருந்து படிக்கிறாங்க, சமஸ்கிருதத்திலாம் படிக்கிறாங்க, தமிழ்ல வளம் பெற முடியாது, டெக்ஸ்ட் சான்ஸ்கிரிட்ல இருக்கு, சமஸ்கிருதத்தின் பேரில் உங்களுக்கு வெறுப்பு வந்து பிரயோஜனம் இல்லை, டெக்ஸ்ட் சான்ஸ்கிரிட்ல இருக்கு, தமிழ்ல இருக்கிற டெக்ஸ்ட் தமிழ்ல இருக்கு. இப்படி வந்து பரம்பரையாக வந்து இந்த ஆயுர்வேதம் ஒரு ரிஷிகளின் வாயிலிருந்து வந்ததுனால இதை ஆர்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ஷம்னு சொன்னா ரிஷயோகோ இதம் ஆர்ஷம், ரிஷிகளிடமிருந்து இது வந்தது.
ரிஷிகளிடமிருந்து வந்த இந்த ஆயுர்வேதம் ரெண்டு விதமான கொள்கைகளை கொண்டதா இருக்கு. ஸ்வஸ்தஸ்ய ஸ்வஸ்த ரக்ஷணம், ஆரோக்கியமா இருக்கக்கூடியவன் நாளடைவும் ஆரோக்கியமாக இருப்பது எப்படி, அது முதல் கேள்வி. ஆதுரஸ்ய ரோக நிவாரணம், நோயுற்றவன் நோயற்றவனாக மாறுவது எப்படி. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அதுல ரொம்ப முக்கியம். இதுல இந்த ரெண்டு விஷயங்களை வச்சுட்டு எட்டு பிரிவுகளா பிரிச்சாங்க ஆயுர்வேதத்தை. பொது மருத்துவம், குழந்தை மருத்துவம், கண் மருத்துவம், சித்தாலயம் எல்லாம் இருக்கு. ஆயுர்வேதாவும் சித்தாவும் இந்திய மருத்துவத்தின் இரு கண்கள். ஒருத்தன் என்கிட்ட கேட்டா உங்களுக்கு சித்தா பிடிக்குமா ஆயுர்வேதம் பிடிக்குமா சார்னா, என்ன வலதுகை பிடிக்குமா இலதுகை பிடிக்குமான்னு எப்படியா சொல்ல முடியும். ரெண்டும் வந்து ஒரு தாயின் குழந்தைகள், இங்கிருந்து அங்க எடுத்திருக்காங்க, அங்கிருந்து இங்க எடுத்திருக்காங்க. இதுக்குள்ள நம்ம ஒருத்தருக்கு நம்ம இருக்கிற நாளே ரொம்ப குறவு, இதுல சண்டை போட வேண்டாம். நோய குணமாகும், நீ உன்னோட கொள்கையில் உறுதியாக இரு, நான் எனது கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன், நீ நானும் நண்பர்களா இருப்போம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சில் தான் நான் சித்தா படித்தேன், மாடர்ன் மெடிசன் படித்தேன். அதனால் இன்றைக்கி எனக்கு ஒரு டிஎம் கார்டியாலஜியோ ரூமட்டாலஜிஸ்ட்டோ எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டோ எனக்கு பேசுறதுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஏன்னா அவன் படித்த புக்கை நானே தான் படிக்கிறேன். ஆடம்ஸ் நான் படிச்சிருக்கேன், ஹாரிசன் நான் படிச்சிருக்கேன், டேவிட்சன் நானும் படிக்கிறேன். டெய்லி காலையிலேருந்து படிச்சுட்டே தானே இருக்கோம். படிக்கிறது வந்து ஒரு பெரிய போதை. படிக்கக்கூடிய தன்மை உடையவங்க ரொம்ப பாக்கியவான்கள். நான் படிச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 14,000 பேஜ் எழுதியாச்சு, கிட்ட ஒரு 64 புக்ஸ் இருக்கு, டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் இருக்கு. கற்பனைகள் நாலா பக்கம் வந்து நம்மளை வந்து தாக்குறது, எழுதி தீரமாட்டேங்கிறது. அவ்வளவு விஷயங்கள் சித்தாலயம் ஆயுர்வேதத்திலே இருக்கு. இதே சித்தால திருமூலர் சொல்ற மாதிரி நிறைய பாடல் இருக்கு. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. உடம்பால் அழிவர், உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் தேடவும் மாற்றார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இது சரகர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞமே வச்ச, இந்த உடம்பு ஒரு கோவில், ஹிருதயம் ஒரு தேவதை, ஸ்பிளீன் ஒரு தேவதை, லிவர் ஒரு தேவதை, கிட்னி ஒரு தேவதை, அங்கு கொடிக்கம்பம் ஒன்று இருக்கிறது, அதுதான் சுஷும்னா, அதுதான் ஸ்பைனல் கார்டு. டெய்லி நீ நித்திய பூஜை பண்ணுவது உன்னுடைய சாப்பாடு. அதனாலதான் சாப்பிடும்போது பிராணாயஸ்வாகா, உதானாயஸ்வாகா, வியானாயஸ்வாகா, சமானாயஸ்வாகா, பிரம்மணேஸ்வாகா, பஞ்ச பிராணனின் பெயர்களை சொல்லி அரிசியை சாப்பாடை நம்ம உள்ள வைக்கணும். அள்ளி அள்ளி போடப்படாது. அது மந்திரம் சொல்லும்போது ஒரு அரிசி ஒரு சாதம் தான் எடுக்கணும். ஏன்னா இந்த சாப்பாடுங்கிற விஷயத்துலதான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளும் வருது. என்னுடைய நோயாளிகளை நான் பார்க்கும் பொழுது, பட்டினி கடந்தேன் சார், எனக்கு க்ஷயம் வந்துருது, ரோகம் வந்துருதுன்னு ஒரு தினமே வரதில்லை. நிறைய சாப்பிட்டேன் சார், அதனால எனக்கு இதெல்லாம் வந்துடுது. சென்ட்ரல் அடிபாசிட்டி வந்துடுது, வயிறு வந்துடுது, இடுப்பு வந்துடுது, கால்வலி வந்துடுது, டிஸ்க் ப்ராப்ளம் வந்துடுது. வயிறெல்லாம் சில சமயம் ரொம்ப பெருசாக இருக்குது, 40 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கப்படாதுங்கிறான். எவர் ப்ரெக்னன்ட் நெவர் டெலிவர்ஸ், அந்த மாதிரி பெரிய வயரோடு வராங்க. விருகோதராய சித்ராய அப்படின்னே சொல்கிறாங்க. விருகோதரன்னா பெரிய பீமனுக்கு இருந்து தான் வயிறு, பெரிய வயிறு இருந்து தான் இந்த வய சென்ட்ரல் அடிபாசிட்டி. இப்போ அவர் டாக்டர் பிரமாதமாக பேசுவார், ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ங்கிறான். மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னா அதில் இந்த டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹைப்பர் டென்ஷன், ரத்த அழுத்தம், ஃபேட்டி லிவர், யாரப்பாரு ஃபேட்டி லிவர், ஃபேட்டி லிவர் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நோய். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலினை பயன்படுத்த இயலாமை, இதெல்லாம் சேர்ந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம். குண்டா தொப்பையோடு இருக்கிறது. நீ அப்படி தானேப்பா இருக்கா கேட்காதீங்க. நான் எக்ஸசைஸ் இப்போதான் பண்ண தொடங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம பேசிட்டே இருக்கோம், பிரயாணம் பண்ணிட்டே இருக்கோம், கிடைக்கிற இடத்துல எங்க என்ன ஃபுட்டு கிடைக்கிறது தெரிய மாட்டேங்கிறது. உணவை காதலித்து சாப்பிடு அப்படிங்கிறார் சரகர். உணவை வந்து நம்ம லவ் பண்ணணுமா. இப்போ இட்லி எடுத்து இட்லி ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு தான் போட்டுக்கணும். அப்படி ஆயிடுது. இப்போ அது மாதிரி நம்ம செய்ய முடியும். தேய்த்தவன் பைத்தியகாரம் சொல்லுவான், வீட்டில் பொண்டாட்டியா மேல ஒத்துக்க மாட்டாங்களே. இந்த வாதபித்த கபங்கள் வந்து ஓரொரு மனிதன் பிறக்கின்ற பொழுதும் அவனுடைய உடம்பில் 1% அப்படியே இருக்கு. சுக்ரசோனிதம் கர்ப்பாசயஸ்தம் ஆத்ம பிரகிருதி விகார சம்மூர்ச்சிதம் கர்ப்பயித்யுச்சதே தம் சேதனாவஸ்திதம் வாயுர் விபஜதி தேஜயேனம் பஜதி ஆபக்லேதயந்தி பிரதிவி சம்ஹந்தி ஆகாசம் விபரிதகா சயதா அஸ்தபாத ஜிஹ்வாக்ராண கர்ண நிதம்பாதிவிர் அங்கேகி உபேதஸ்ததா சரீரம் இது சம்யாம் லபதே. பஞ்சபூதங்கள் உடம்ப தாளாட்டுறதான். எவ்வளவு பெரிய கற்பனை, எவ்வளவு பெரிய கற்பனை. யாருக்கு வரும், நம்ம ரிஷிகளுக்கு வந்திருக்கு, திருமூலருக்கு வந்திருக்கு, அவ்வளவு பெரிய கற்பனை. இப்போ இந்த பஞ்சமகாபூதங்களாகிய உடம்பை நம்ம வந்து பேணி பேணி பார்க்கின்ற பொழுது முதல்ல அவன் பேசுறது ஆகாரம், அடுத்தது அவன் பேசுறது நித்திய நித்ரை. ஒருத்தன் எல்லா பாஷையும் பேசுவானான், மலையாளிகிட்ட மலையாளம் பேசுவான், தமிழ்ல தமிழ்ல பேசுவான், தெலுங்கு தெலுங்குல பேசுவான்,
கன்னடம் கனடா கன்னடத்துல பேசுவான். இந்த அக்ஷரங்கள்லாம் சிவன் வந்து இந்த மத்தளம் வாசிக்கும் போது விழுந்ததாக எங்க சாஸ்திரம் சொல்றது. கேரளஜா கேரளால ஞாங்கிற எழுத்து போய் விழுந்துதான். அறிஞோ பறஞ்சோ இருக்கானோ திரிச்சானோ கேரளஜா. லிங் கர்ணஹாட ஹோளாக, கர்ணஹாடகம் சிவனுடைய காது மாதிரி இருக்கிறதுனால கர்ணஹாடம்னு பேரு. அங்க லாங்கிற எழுத்து விழுந்துதான். அதனாலதான் பெங்களூரு கேளிதரே பிசிபெளகொளி சிரவண பழகுலா லாலாலான்னு விழுந்தது. திரவிட சஹீனஷா, திரவிட தேசம் நம்ம தமிழ்நாட்டில் ஷாங்கிறது மாதிரி ழான்னு விழுந்துதான். ழாங்கிறது சான்ஸ்கிரிட்ல கிடையாது. சான்ஸ்கிரிட்ல ழா எழுத சொல்லுங்க பார்ப்போம், அவங்களால எழுத முடியாது. தமிழ்ல மட்டும்தான் எழுத முடியும். குழந்தை வாழைப்பழம் வேண்டுமென்று அழ, கிழவன் வாழை மரம் ஏறி வழுவழுத்து கீழே விழுந்தான். எழு சொல்லுங்க பாபா, நாக்கு பிறண்டு போவோம். நான் என்னுடைய ஒரு சிஷியன், உனக்கு என்ன என்ன வேணும் சார்னு கேட்டான். நீ ழாவை முதல்ல ஒழுங்கா சொல்லு, தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு கொல்லாத, தமிழ்னு அழகா சொல்லு. இங்கிலீஷ்ல தமிழ்னு எழுத முடியலையே, தமிழ்னு தான் எழுத வேண்டியிருக்கு. அடுத்தது ஞா வந்து சனிட்ட போய் விழுந்துவான். ஞா அந்த எழுத்து தூக்கி ஔவையார் ஒரு அக்ஷரம் போட்டான், ஞப்போல் வளை. இந்த ஞா மாதிரி உடம்பு வளையணும், இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் தானே, அதனால தான் இதை சொல்றேன். ஞப்போல் வளை, அதுக்கு பெரிய வாச்சான் பிள்ளை ஒரு வியாக்கியானம் எழுதுறார். நின்று நிலம் குனிந்து, நிலம் படுத்து, நிலம் எழுந்து, நிலம் வளைந்து, நேர் நில். அது வந்து ஒரு எக்ஸசைஸ். தோப்பு கர்ணம், தௌர்பிகி கர்ணம் பேரு. தௌர்பிகினா இரண்டு, இந்த இரண்டு கர்ணத்தையும் பிடிச்சிட்டு பண்றது ஒரு எக்ஸசைஸ். நீங்க தோப்பு கர்ணம் போடுறதுக்கு ஆள் இல்லை. அந்த காலத்துல சரியா படிக்கலன்னா ஆசிரியர் தோப்பு கர்ணம் போட சொல்லுவார். இப்பெல்லாம் ஆசிரியர் என்னவா சொல்லியாச்சுன்னா பிடிச்சு ஜெயில போட்டுருவான், அடிக்கிறதுக்கே பயப்படுறார் அவர். அந்த மாதிரி ஆசிரியர்களும் இல்லை, ஹிதோபதேசங்களும் இல்லை. நல்லதை எடுத்து சொல்றது என்ன டிவி, என்ன என்னெல்லாமோ சேனல்கள் எல்லாமே. பிரஜாபராதம், அசாத்மேந்திரியார்த்த சம்யோகம். பிரஜாபராதம்னா மிஸ்யூஸ் ஆஃப் ஃப்ரீ வில், அது ஒரு பெரிய பிக் ப்ராப்ளம். அது பிரஜம் என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவு, பரம் என்ற இறைத்தன்மையை தாண்டி அபரம் என்ற பொய்த்தன்மையின் மேல் சாயும் பொழுது உனக்கு அபராதமாக அபராதமாக ஒரு ஒரு அபராதமாக ஒரு நோய் வருகிறது. இதுதான் ரிஷிகள் பிரஜாபராதம்னு சொன்னான். அடுத்தது புலனுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு. இப்ப டிவியே பார்த்துட்டு இருந்தா அது அதியோகம், பாட்டை வால்யூமா வச்சு கேட்டா அது காதுக்கு அதியோகம். புலன்களை அதிகமாக பயன்படுத்துவது நோய்க்கு ஒரு காரணம். இது எல்லாம் ஒரு காரணம் இருக்கப்பா, அதுதான் காலம் என்கின்ற தேவதை. அப்படின்னா காலம்னா என்னன்னா, காலச பரிணாமேன ஜரா மிருத்து நிபித்ததாக ரோக ஸ்வபாவிகா திருஷ்டா ஸ்வபாவோ நிஷ்பிரதி கிரியா. காலம் என்பது ஸ்வபாவகா, உன்னுடைய பாவம். இதுல வயசு வருது, முடி நரைக்கிறது, ஜரா வயசாறது, ஜரா மிருத்யு மரணம் வருது. நிமித்ததாக இதை தொட முடியாது, அழிக்க முடியாது. காலத்தினால் வரும் நோய்களுக்கு மருந்தில்லை, அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் மருந்து. சயேவ இதம் பிரம்ம, ஆத்மா ஏவ இதம் பிரம்ம, அகம் ஏவ இதம் பிரம்ம. நான் அந்த பூரணத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறேன், நான் பூரணமாக இருக்கிறேன். இந்த சிந்தனை ஓட்டம் இந்த உடலிலிருந்து தான் வருகிறது. உடலில் மனம் இருப்பதனால் நம்மளுடைய விசாரம் பண்ண முடிகிறதுங்கிறதுனால ஆயுர்வேதம் வேதாந்த மரபை சார்ந்து இருக்கிறது. இப்ப ஆயுர்வேதம்னா காலில் ஒரு மாத்திரை, ராத்திரி ஒரு மாத்திரை, முட்டுக்கு எண்ணெய் போடு, அதெல்லாம் ஆயுர்வேதம். அது இன்னைக்கு கமர்ஷியல் ஆயிடுது. நான் சொன்னேன், அந்த ஒருத்தன் எல்லா மொழியும் பேசுவான்னு சொன்னேனே, அவன் எல்லா மொழியும் பேசினே இருக்கான். அப்போ ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி, இவனுக்கு எப்படி தாய்மொழி என்ன கண்டுபிடிக்கணும்னு ஒரு போட்டி. நடு ராத்திரி தூங்கும் போது ஓங்கி ஒரு அடி அடித்தான், பொடா பட்டின்னா போ இவன் மலையாளி. ஏன்னா தூங்கும் போது தாய்மொழி தான் பேசுவான். தூங்கும் போது ஓங்கி அடிச்சா நம்ம இங்கிலீஷ்ல சத்தம் போட மாட்டோமே, போடுவோமா? போட மாட்டோம். அதனால இந்த உணவு வகைகள்னு எடுத்துட்டா அரு சுவைகளும் உணவுல இருக்கணும். அதுல இந்த இப்போ நம்ம இலைய போடுறோம், இலையில பச்சையம் இருக்கு, குளோரோஃபில் இருக்கு, டெய்லி இலை கிடைக்காது. இப்போ பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் இலையில சாப்பாடு போடுறாங்க. பிளாஸ்டிக் போயாச்சு, கேரியர் கொண்டு வாங்குறான். நாங்களே லேகியம் வாங்குறதுக்கு பாத்திரம் கொண்டு வாங்க சார்னு சொல்ல தொடங்கியாச்சு. பாத்திரம் கொண்டு வந்து வாங்க முடியுமா? அது எவ்வளவு சிரமம். இந்த இலையில உடம்பு எம்டியா இருக்கு, இந்த உடம்பு வந்து வெற்றிடமாக இருக்கிறது, ஆகாசம் இருக்கு. அந்த ஆகாச வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இனிப்பு சுவையுடைய சாதம் பருப்பு நெய் முதல்ல போட்டு சாப்பிடும். இது ஒரு கல்ச்சர். This is being given to you. The knowledge, that is being given to you. Food, that is being given to you. Health, that is being given to you. When you get everything, when everything is given to you, there should be a giver. Ishwaraha, sarvabhudana, kridesha, arjunashtishtadi. அவன் தான் ஈஸ்வரன், இறைவன் அப்படின்னு சொல்றோம். நடுவில் என்ன வருது? சாம்பார், புளிசேரி, ரசம்லாம் வருது.
அது இந்த பித்தத்தை தூண்டிவிட்டு சீரணத்தை சரியாக்குகின்ற வஸ்துவாக நடுவுல சாம்பாரும் புளிச்சேரியும் வச்சான். மூணாவது கபம் கூடுறது. இந்த கபத்தை குறைப்பதற்காக மோர கடைசியில வச்சான். சப்போஸ் உங்களுக்கு இந்த ட்ரெடிஷன் பிடிக்கலன்னு வச்சுப்போம், இந்த முதல்ல பருப்பு சாம்பார் ரசம் மோர், இந்த ஆர்டர் எனக்கு பிடிக்கல, இது ஒரு மதம் சார்ந்ததாக இருக்கு, இது ஒரு கல்ச்சர் சார்ந்ததாக இருக்கு, நான் மாத்துறேன், நான் முதல்ல மோர் சாப்பிடுறேன், ரெண்டாவது சாம்பார் சாப்பிடுறேன், கடைசி ரசம் சாதம் சாப்பிடுறேன்னா முடியாது. This is being given to you. It's a heritage. It's a parampara. இது ஒரு பரம்பரை ஞானத்தினால வந்தது. இது நம்ம மாற்ற முடியாது. நீங்க இந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், சாம்பார் சாப்பிட்டுட்டு தான் மோர் சாப்பிடணும். So you cannot separate yourself from the Vedic consciousness. You cannot separate. Once you separate yourself, there is inhibition. When there is inhibition, there is no growth. இப்போ இந்த வாதபித்த கபங்கள் நம்ம நாட்டுக்கே பாரதம்னு பேர். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. பாரதம் பாவம் ராகம் தாளம். பாவம்னா எக்ஸ்பிரஷன், அதுதான் கஃபம். ராகம்னா எமோஷன், அதுதான் பித்தம். தாளம் லப் டப் லப் டப்னு ஹிருதயம் துடிக்கிறது பாருங்க, அது வாதம். இதுதான் இந்து ட்ரெடிஷன்ல பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொன்னாங்க. பிரம்மாவுக்கு உருவம் கிடையாது, வாயுவுக்கு உருவம் கிடையாது. வாயுவை சொல்லும் பொழுதே ரூபரகிதகா ஸ்பர்ஷவான், உருவமற்றது தொடு உணர்வு மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதுன்னு தான் வேத வாக்கியமே. அப்ப அந்த வேத வாக்கியம் அந்த மாதிரி இருக்கும்போது ரூபரகிதகா உருவம் இல்லாதது யாரு? பிரம்மா. பிரம்மா வாயு, பிரம்மாவிற்கு கோவில் இல்லை, அது வெற்றிடம், சூன்ய உபாசனைனு பேர் பிரம்மா. இரண்டாவது சிவன், சிவன் பித்தம். பித்தா பிரைசூடி பெம்மானே புலித்தோலை அறக்கசைத்து. அவன் இந்த பித்தம்னா இந்த பி பாசிட்டிவ் A1 பாசிட்டிவ் எல்லாம் பிரகிருதி. நாங்க ஒரு ஸ்டடி பண்ணிருக்கோம், பிளட் குரூப் அண்ட் பிரகிருதி. நான் பிரகிருதியை பத்தி பேசுறேன். இந்த பித்தம் வந்து சிவபெருமான், அவர் எங்க இருக்கார்? சென்ட்ரலைஸ்டு ஏசியில இருக்கார், ஹிமாலயில இருக்கார். போதா குறைக்கு கேஞ்சஸ் வேற வருது. பித்தத்துக்கு அவர் அங்க தாரை பண்றோம், நாங்க இங்க தூக்கமின்மை எரிச்சல் கோபத்துக்கு நாங்க சலையில தாரை பண்றோம். ஏன்னா சிவசக்தியை ரெகுலேட் பண்றதுக்காக தாரம் வந்து. மூணாவது கஃபம், கஃபம் நாராயணன். நாராயணன் எங்க இருக்கார்? ஜலத்துல படுத்துட்டு இருக்கார், ஆதிசேஷன்ங்கிற பெட்ல தூங்கிட்டு இருக்கார், யோக நித்ரா பண்ணிட்டு இருக்கார். அது கஃபம். அங்க கொடுக்கக்கூடிய துளசி கபத்தை குறைக்கின்ற மருந்து. சிவங்கோவில்ல கொடுக்கக்கூடிய வில்வம் பித்தத்தை குறைக்கின்ற மருந்து. தாழம்பு நம்ம எடுக்கிறது இல்லை, அந்த கதை உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பாவம் ராகம் தாளம், பிரம்மா விஷ்ணு சிவன், இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி, வல்லினம் மெல்லினம் இடையினம், உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்து, செரட்டோனின் டோபமைன் காபா, acceleration, brake and clutch, everything is related to vadabitta kapha, based on the output. Ellame vadabitta kapham dhaan. The vadabitta kapathirku appuramaga onrum illaina, only vadabitta kapham exists. Others existence is included in this existence, so you cannot talk about separate existence. There is nothing called separate existence. Or Hindu traditional vedantiki separate existence e kedaiyadhu. Nee onnu naanum onnu. நமக்கு உடம்பு இருக்கிறது ஒரு உபாதி, ஒரு சோறு மாதிரி. இந்த சோறை தூக்கி போட்டாச்சுன்னா ஒரே ஆகாஷாது வாயுகு, நான் வெற்றிடத்தோட சேர போறேன். ஆகாஷாது வாயுகு வாயோர் அக்னிகி அக்னேர் ஆபகா ஆப பிரதிவி தஸ்மாது ஓஷதேகா ஓஷதேபியோ அன்னம் அன்னாது புருஷகா. இதை விட என்ன சொல்ல முடியும்? ஆகாசத்துல இருந்து வாயு வந்தது, வாயுல இருந்து அக்னி வந்தது, அக்னியில இருந்து ஜலம் வந்தது, ஜலம்ல இருந்து பூமி வந்தது, பூமியில செடி குடிகள் வந்தது, செடி குடிகள்ல இருந்து காய் வந்தது, காயில இருந்து பழம் வந்தது, பழத்தையும் காய்கறிகளையும் நம்பி மனிதன் வாழ்ந்தான். சோ தி டயட் வாஸ் வெஜிடேரியன். ஆட்டை பிடிச்சி சாப்பிடு, கோழி பிடிச்சி அவிச்சு சாப்பிடணும்னு பிரமாணம் இல்லையே. அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள டெக்ஸ்ட்ல தான் இந்த நான் வெஜிடேரியன் ஃபுட், செக்ஸ் ஒயின் அண்ட் நான் வெஜிடேரியனிசம் ஆர் நாட் ப்ரொஹிபிட்டட் இன் ஆயுர்வேதா. ஏன்னா இது உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால. என்னெல்லாமோ மாம்சத்தை பத்தி எல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்கு, அதெல்லாம் சொல்லி கொடுக்க தான் செய்யறோம் நாங்க. நம்ம மாம்சம் சாப்பிடலனாலும் சாப்பிடப்பட்டவனுக்கு தெரியும். இல்லை பேஷண்ட் வந்து கேட்கறான் இல்லையா, மீன் சாப்பிடலாமா, மீன் உங்க வீட்டில் தோட்டத்தில் விளையுமான்னு கேட்பேன். மாடு சாப்பிடலாமா? இந்த கோஸ்டல் ஏரியாஸ்லேருந்து வருவாங்க. மீன் சாப்பிடப்படாதுன்னு சொன்னேன், ஒருத்தன் விக்கி விக்கி அழுதுட்டான். இது என்ன சார் இது, இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே. நாம மீன் இல்லாமலே அவனுக்கு வாழ முடியல. ஓக சாத்தியம்னு பேர். பிறந்ததுலேருந்தே இப்போ எனக்கு தயிர் சாதம் இல்லாட்டா முடியாது. தயிர் சாதம் எங்கே கிடைச்சோ நாங்கள் இப்போ போயிடுவேன். தயிர் சாதம் இருக்குன்னா கிளாஸ் விட்டு போயிடுவேன். அது ஒருத்தருக்கு ஒரு இது பகவான் கொடுத்துருக்கான் இல்லையா, சாத்மியம். பிறந்தது முதலே கையில் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய இச்சைகள், அந்த இச்சைகள் தான் வெறியும் பாடும். இப்போ சாப்பிடும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஒன்று இந்த அறுசுவை பற்றி பார்த்தோம்.
இல்ல கசப்பு துவர்ப்பு நம்ம ஒதுக்கிட்டோம். இந்த கசப்பும் துவர்ப்பும் இருந்ததுன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வராது. கருவேப்பில மோரில் போட்டா அதை எடுத்து தள்ளி வச்சுட்டு சாப்பிடறோம், கொத்தமல்லியே தள்ளி வச்சுட்டு சாப்பிடறான். இந்த எல்லாத்துக்குமே சித்தர் குறியீட்டுல பேர்கள் இருக்கு. கருவேப்பிலைனா கருப்பை வெப்பை இலை, யோனியில வரக்கூடிய சர்விசைட்டிஸ்ங்கிற நோய்க்கு அதான் மருந்து. பிரம்மா, பிரம்மாவின் மனைவி பிரம்மி, பிரம்மினா வல்லாரை, வல்லாரை வெல்ல வல்லாரை உண்க, உள்ள சரஸ்வதி குறையும் பொழுது வெளியில இருந்து சரஸ்வதியை கொடுக்கறான், அப்படிதான் பிரம்மி வந்தது. ஜீரகம் அகத்தை சீர் செய்யும் மருந்து, அகத்திக்கீரை அகத்தீயை தணிக்கும் கீரை. இப்படி ஒண்ணு ஒண்ணுக்கு இருக்கு. ஐயங்கண்ணுன்னு ஒரு டாக்டர் இருக்காரதோ, அவர் அவ்வளோ புக்கை எழுதியிருக்காரு, நம்ம அறக்கட்டளை தான் வெளியிட்டு இருக்கு. மூலிகை மகத்துவமா, மூலிகை அறிவியல், நாமரூப விஞ்ஞானம், நான் தான் அதுக்கு ஃபார்வர்டு எழுதினேன். எழுதியிருக்கார், நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. ஒரு மூலிகைக்கும் பேர்காரணம் கண்டுபிடிச்சு எழுதியிருக்கார். பெரிய விஷயம், சமஸ்கிருதத்தில் உள்ள அர்த்தம் வேற, தமிழுக்கு தனியாக ஒரு தொன்மையான ஒரு அர்த்தம் தமிழில் இருக்கு. தமிழ் பேச தெரிஞ்சதுக்காக நம்ம வந்து பெருமைப்படணும். ஏன்னா எனக்கு சமஸ்கிருத அறிவு போறாது, ஒரு ஸ்டேஜில் என்னால் வியாக்கியானங்கள் படிக்க முடியல. நம்ம தமிழ் மீடியத்தில் படித்தோம், அப்புறம் பிளஸ் டூ இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தோம், அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் ஆனாவன்னா கற்றுட்டோம். தாத்தா பாடம் சொல்லுவார், அங்கே அம்மா ஒன்று அங்கே படிக்க வைப்பாங்க, அப்படியே கேட்டு கேட்டு இதெல்லாம் வந்துடுது. உட்காந்து படித்தா வராது, இனிமேலும் வராது, எல்லாம் மறந்து போகிறது. இந்த வேதம் வந்த வாக்கியங்கள் மறந்து போகிறதில்லை, அது ஒரு கொடுப்பினே. அப்போ அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஆளும் நமக்கு இல்லாம ஆயிடுது. இந்த கருவேப்பிலையெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் பூண்டு, அது ராஜசம்ட்டான். வெங்காயம், அது ராஜசம்ட்டான். அத்திப்பழம், அதையும் ராஜசம்ட்டான். பட்டை, அதையும் ராஜசம். அதான் ராஜசம்னா உணர்ச்சிகளை தூண்டி தவறான வழிகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி ரஜோபூயிஷ்டம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். இப்போ பூண்டு சாப்பிட்டா அதை விட என்னென்னமோ தீய பழக்கங்கள் இருக்கு. போய் சொல்றான், திருடுறான், அடிக்கிறான், மதத்தை வச்சு சண்டை போடுறான். இந்த தீமைகள் எல்லாம் ஒழிச்சிட்டு இல்லையா, நீ பூண்டை விடணும். இப்போ பூண்டு வேண்டான்டான் ஆயுர்வேதம், பூண்டெல்லாம் சாப்பிட சொல்றது. பூண்டு, வெங்காயம், கருணைக்கிழங்கு. ஆரோக்கியமாக இருக்கப்பட்டவனும் ஆரோக்கியமற்றவனும் என்ன முடிக்கணுமா, சைட்ல வந்து நிக்கிற, நான் இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்கேன், ஏதோ காட்டிட்டே இருக்கல, என்னது பேசலாம், 5 மினிட்ஸ் பேசணும். சாப்பிட போஸ்ட்மாஸ்டர் வந்து மணி ஆர்டர், மணி ஆர்டர்னு சொல்லும் போது அவசரப்பட்டு சாப்பிட்டவன் எழுந்து ஓடுவான், டக்கு நம்ம பக்கத்து வீட்டில் மணி ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரி இருக்கு பேசி மூடு வரும்பொழுது. இந்த உணவு வந்து அவ்வளோ பெரிய விஷயம், இப்போதான் தொடங்கினேன், அதுக்குள்ள முடிங்கிறாங்க. நாங்களும் செமினாரில் ரெண்டு நாள் நான் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தேன். அது என்னையே திருப்படிக்கிறது கர்மா. செமினாரில் ஒரு மணி தந்திருந்தாங்க, 20 நிமிஷம் ஆனால் தான் மணி அடிச்சிருவேன். எல்லாரும் திட்டின்றே தான் இறங்கினான், அது சாயங்காலமே பலிச்சிடுது. ஒருத்தர் வந்து நம்ம ஆளுகள் சாப்பிட்டு சாப்பிட்டு இலையில இடது பாகத்தில் பூ யக்ஞம் பண்ணுவதற்காக கொஞ்சம் சாதத்தை எடுத்து வைக்கணும், சோறு வைக்கணும். இலையை விட்டு நல்லா சாப்பிட்டான், சாம்பார் குழம்பு மோர் அவியல் எல்லாம் சாப்பிட்டு இல்லை வழு வழு நாக்கி இலையை தொட்டு நக்கிட்டான். அந்த மாதிரி வழிக்க முடியாது, வாயை திறந்தா காக்கா கொத்தும், அந்த அளவுக்கு சாப்பிட்டான். இது சாப்பிட்டுட்டு என்ன பண்ணினான், பழைய வீடுகளில் கிராமங்களில் இந்த இலை எடுத்து கொல்லை பகுதி பின்பகுதியில் கொண்டு போடுவாங்க, அது காக்காய் நாய் எல்லாம் அந்த உணவை சாப்பிடும். ஒரு நாய் வந்து பார்த்துதான் இவன் சாப்பிட்ருக்கிறத, சாப்பிட்டா இவன் கம்ப்ளீட்டாக நக்கி தொடச்சிருக்கான். அப்போ நாய் சொல்லித்தான் பக்கத்து நாய்கிட்ட, நானே பெரிய நக்கி, இவன் என்னையோட நக்கியாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லித்தான். அதனால இந்த உணவு ரொம்ப முக்கியம். உறக்கம், 8 மணிக்கு ஒரு உறக்கம் முக்கியம். பிரம்மே முகூஷ்டே முகூர்த்தே உத்திஷ்டே, அதிகாலையில் விழித்தெழுதல் முக்கியம். வாரம் ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து குளிப்பது முக்கியம். 15 நாளுக்கு ஒரு முறை பேதி சாப்பிடுவது முக்கியம். மாசான் மாசான் வமனம், மாசந்தோறும் வமன சிகிச்சை வாந்தி சிகிச்சை செய்து கொள்வது முக்கியம். த்ரிராத்ராது த்ரிராத்ராது நசியம், 3 நாள்களுக்கு ஒரு முறை மூக்கில் மருந்து விட்டுக் கொள்வது முக்கியம். புகை இழுப்பது முக்கியம், புகை பிடிப்பதில்லை, புகை இழுப்பது, மூக்கு வழியா இழுத்து வாய் வழியா விடணும். புகையிலை பத்தி ஒரு கவிஞன் எழுதினா, சித்திர படுக்கையில் ஜிகினா படுக்கை, நித்திரை கலைந்ததும் நெருப்பு நீராட்டுங்கிறான். சிகரெட்டை ஜிகினா பெட்டியில படுத்துட்டு இருக்கான், அதனுடைய நித்திரை கலைந்த உடனே நெருப்பு நீராட்டான். உறவுக்கும் பகைமைக்கும் பாலம் இடும் கலைன்னா அது என்ன அர்த்தம்னா, பக்கத்துல என்ன முன்ன பின்ன தெரியாது சார், சிகரெட்டை வச்சு அந்த சிகரெட்டை வச்சு இந்த சிகரெட்டை பத்தி வைப்பான், அக்னிஹோத்திரம்னு பேர் சிகரெட்டு பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு ஸ்லைட்ஸ் வேற கொண்டு வந்தேன், முடிச்சிடலாமா மேடம், கொஞ்சம் ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு காட்டுங்க, நாங்கள் குயிக்காக ஒன்று காணிச்சிட்டு நான் வாங்கிறேன்.
அடுத்து அவர் பேச போறார், அவர் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுவார். கடைசி டைம் இருந்தால் நான் காட்டுறேன், ஒரு சின்ன தொடக்கத்தை தான் என்னால் காட்டுவோமா? சரி, இதை கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட். என்னுடைய குருநாதர் நான் இன்னைக்கு வாழ்ந்துருக்கிறது அவர் போட்ட பிச்சை. அடுத்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஆலமரம் போன்றது, நாங்கள்லாம் ஆலமரம் போன்றவா, பறவைகள் வரும், இனப்பெருக்கம் செய்யும், கூடு கட்டும், சாப்பிடும், போயிடும், ஆலமரம் ஆலமரமாகவே இருக்கும். அப்படிதான் டீச்சர்ஸ். நெக்ஸ்ட், ஒன்றாம் கிளாஸ் பாடம் எடுத்திருப்போம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருப்பான், அப்போ ஒன்றாம் கிளாஸ்லேயே தான் இவர் இருப்பார். இவருக்கு ஞாபகம் இருக்கும், அவனுக்கு ஞாபகம் இருக்காது. நெக்ஸ்ட், இதெல்லாம் வேத காலங்கள். ஏட்டுச்சுவடியில் தான் இன்னும் பல டெக்ஸ்ட்கள் இருக்குது. நெக்ஸ்ட், எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட ஏட்டுச்சுவடி இருக்குது தாத்தாவுடையது, என்ன பண்ணணும்னு தெரியல, ஒன்றும் புரியவும் மாட்டேங்கிறது. நெக்ஸ்ட், பழைய காலத்தில் ஸ்ரோத்ரவ்யா சாஸ்திர நிஷ்டகா பாடம் படித்த முறை. அடுத்தது ஆயுர்வேதம் விளக்கம். நெக்ஸ்ட், ஸ்பீடா ஓட்டுப்பா. இது பிரம்மா, பிரம்மா ஸ்மிருத்தா ஆயுஷோ வேதம். இந்த பிரம்மாவுக்கு யார் ஆயுர்வேதம் சொல்லி கொடுத்தான்னா ஸ்மிருத்வா, அவர் நினைவா நினைவுபடுத்தி கொண்டார்னா. அடுத்தது எவன் வேண்டாம் சார், தன்வந்தரி ஆயுர்வேதத்தினுடைய ஒரு கடவுள். சூக்ம சொச்சாதி கிருத்தியாம் சுக பரிவில சன் மௌலி, எவ்வளவு எவ்வளவு இருக்கு. குலசேகர ஆழ்வார் பாட்டுல இருக்கு, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் தீராத காதல் நோயாளன் போல் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு ஏனஸ்ல ஃபிஸ்டுலா வந்துருது, பெரிய ஏனல் ஆப்சஸ் வந்துருக்கு, வெளிக்கு போற இடத்துல பெரிய கட்டி, வைத்தியம் வந்து கத்தியால கீறாத வாளால் அறுத்து சுடினும் கேட்டரைஸ் பண்றான், மருத்துவன்பால் தீராத காதல் நோயாளன் போல். எனக்கு அவன் பேர்ல லவ் வந்துடு, டாக்டர் ஐ லவ் யூ பிகாஸ் யூ ஆபரேட்டட் மை ஃபிஸ்டுலா, ஐ ஆம் இன் லவ் வித் யூங்கிறான். அப்படி எழுதியிருக்காரு குலசேகர ஆழ்வார். தேவாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராய் நோய் தீர்த்தருள வல்லான்ங்கிறார். ஏகப்பட்ட கொட்டேஷன்ஸ். தன்வந்திரி கையில் அட்டைப்பூச்சி இருக்கும். அடுத்து அகஸ்தியர். அடுத்தது அகஸ்தியர் வந்து சித்த மருத்துவத்தின் தந்தை, பெரிய விஷயம் இதெல்லாம். அகஸ்திய ரசாயனம்னு ஆயுர்வேதத்தில் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட், பிரம்ம ரசாயனம் இருக்கு, சிவகுளிகா இருக்குது, புத்தர். நெக்ஸ்ட், நாலாவது நூற்றாண்டுக்கு பிறகு புத்தருடைய எழுத்துக்கள். நெக்ஸ்ட், இது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்ததுலேருந்து ஆயுர்வேதம் வந்த கதை. நெக்ஸ்ட், வேகமாக ஓட்டுப்பா. இதெல்லாம் இண்டஸ் ஏஜ், நலந்தா யூனிவர்சிட்டியில் ஆய கலைகள் 64 ஆயுர்வேதம் ஒரு கலையாக இருந்தது. நெக்ஸ்ட், இது நாடி பார்க்கறது, நாடி ஒரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு. காலையில் வெறுமயத்தில் நாடி பார்க்கணும். நாடி வந்து இந்த நம்ம பார்க்கும்பொழுது நம்ம மைண்ட் ரொம்ப காமாக இருந்தால் தான் கரெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட், இப்போ டெக்ஸ்ட்டுகள் ஓட்டிண்டே போபா, பழைய சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். ஆ, இதை போடு. ஓரொரு மனிதனும் பிறக்கின்ற பொழுதே அவன் வாதமா பித்தமா கஃபமா அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. மெலிந்திருப்பான், எதை சொன்னாலும் புரியாது, ரொம்ப டென்ஷனாக இருப்பான், பால்பிட்டேஷன் வரும், பயம் வரும், நிறைய சாப்பிடுவான், உடம்பு வைக்காது, தூங்க மாட்டான், தூங்கினா கனவு வரும், ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பான். இதெல்லாம் வாத பிரகிருதி, இது வாதம். கோவப்படுவான், எரிஞ்சு விழுவான், விசர்க்கும், மலம் இழகி போகும், இள நிறைய வரும், இதெல்லாம் பித்தம். மந்தமாக இருப்பான், முள்ளை சாப்பிடுவான், குண்டாயிடுவான், பணத்தை செலவழிக்க மாட்டான், அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டான், கஞ்சனாக இருப்பான், கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு பெருத்துரும், ஒபிசிட்டி வந்துடும், அவன்லாம் கஃப பிரகிருதி. இப்படி இந்த ஒரு ஆளுடைய பிரகிருதியை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லும் பொழுது பார்த்தாலே சொல்லிடலாம். இந்த விரலை நம்ம இப்படி வைக்கிறோம், இந்த விரல் இப்படி வெளியில் நீண்டு வந்ததுன்னா வாதம், இப்படி சேர்ந்து வந்ததுன்னா பித்தம், சின்ன விரலாக இருந்தால் கஃபம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. வாயை திறந்து நாக்கணிக்கிட்ட சொல்லுவோம், நாக்கணிட்டும் போது உள்ள டார்ச் லைட் அடிச்சு பார்க்கணும், டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா சிலனுக்கு ஓட்டையே தெரியாது, அதெல்லாம் கஃபம். அவங்களுக்கெல்லாம் குரட்டை நோய் இருக்கும், ஸ்லீப் அப்னியா சின்ட்ரோம்னு பேர். ஓரளவு இடம் தெரிஞ்சா பித்தம்பம், இந்தியா முழுக்க தெரியும் சிலவனுக்கு வாய்க்குள்ள, அது வாதம். ஆல் ஓவர் இந்தியா யூ கேன் சி. இந்த மாதிரிலாம் நிறைய பிரின்சிபிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது உடல் மனத்தன்மையை அறிந்து கொள், உனக்கு எது ஒத்துக்குமோ அதை சாப்பிடு, எது ஒத்துக்காதோ அதை விட்டுடு. எல்லாம் புக்ஸாகவும் சிடிஸாகவும் இருக்கு, அது ஈஸியஸ்ட் வே. ஏன்னா சிடி வந்து 10 மணிக்கு ஒரு பேசுவான், அங்கே யாரும் மணி அடிக்கிற மாதிரி மணி அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நெக்ஸ்ட், அக்னி. நெக்ஸ்ட், வேகமாக ஓட்டுப்பா. ஆகாரம், இது விடு ஆகாரத்தை ப்ரீவியஸ் போ. ஆகாரம் என்பது இந்திய கலாச்சாரத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்ட், ஒரு உபாசனை. வெஸ்டர்ன் கல்ச்சரில் அது வந்து சோஷியல் ஈவெண்ட்,
பேசிண்டே சாப்பிடுவான். நம்ம மாகாரம் சாப்பிட கை வைப்போம், அப்பதான் பாட்டிக்கு பயில்ஸ் மருந்து சொல்லுங்க சாரம்மா. நம்ம சாஸ்திரத்துல அப்படி கிடையாது. மௌனேன போக்தவ்யம், சாப்பிடும் போது பேசப்படாது. இடையில் குடியேல் கடையில் மறவேல், தண்ணி கடைசி தான் குடிக்கணும், முதல்ல குடிக்கப்படாது. இதெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. காய்கறிகள், ஒரு ஒரு காய்கறிகளை பத்தி உள்ள விவரங்கள். ப்ரீவியஸ் பே அட்டன்ஷன் டு தி கால்ஸ் ஆஃப் நேச்சர். மலம் ஜலம் கழித்த பிறகுதான் போகணும், குளிச்சுட்டு தான் சாப்பிடணும், சூரியனை பார்த்துட்டு சாப்பிடணும், எப்பொழுதுமே இறைவனுக்கு நன்றி சொல்லணும், அடுத்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சாப்பிடும்பொழுது நான் நாலு பேருக்கு சோறு போடணும்னு நினைச்சிட்டு சாப்பிடணும். நெக்ஸ்ட் எல்லாம் ஸ்லோகம் இருக்கு. ஒரு பூஜை மாதிரி செய்யணும், டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது, சாப்பிடும்போது பேசப்படாது, லவ் பண்ணி சாப்பிடணும். நான் சொன்னேன்ல, ஐ லவ் யூ இட்லி, ஐ லவ் யூ சொல்லிட்டு சாப்பிடணும். ஆறு சுவைகளும் இருக்கணும், முதல்ல இனிப்பை சாப்பிடணும், கடைசி இனிப்பை சாப்பிடக்கூடாது, பாலும் பழமும் சேர்த்து கொடுக்கவே கூடாது. ஆக்சுவலி கல்யாண தண்ணிக்கு இது தகராறு வரும்னு தெரிஞ்சுதான் முதலே பாலும் பழமும் கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன். புக்கில் பாலும் பழமும் புளிப்பும் இனிப்பும் சேர்க்கப்படாதுன்னு தான் ரெஃபரன்ஸ் இருக்கு. கல்யாண தண்ணிக்கு இது ஒரே அடியாக பிரச்சனை ஆகிடும், பாலும் பழமும் முதலே கொடுத்துருவோம் நினச்சிதான் சொல்லிருக்கு. தி ஃபுட் ஷுட் பி வார்ம், ஈட் அக்க பழகின உணவு தான் சாப்பிடணும், பழகாத உணவை சாப்பிடப்படாது. நான் ஒருக்கு ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தேன், இந்த காளான் ஏதோ வந்துட்டான், சாப்பிட்டேன், முகம் அப்படி வீங்கி போச்சு. பக்கத்தில் இருக்கிற பையன் ஜெய் ஹனுமான், அப்புறம் தான் நான் கண்ணாடியில் பார்த்தேன், ஓ அலர்ஜி ஆகிடுது, உடனே மருந்து போட்டுட்டேன். அந்த மாதிரி சில சாப்பிடப்படாது. ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்துருந்தான், டு யூ நீட் வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன்னா, இவன் போத்னா. நெக்ஸ்ட் அப்படியே ஹேர் ஹோஸ்டஸ் மயங்கி கீழே விழுந்துட்டான். ஏன்னா ரெண்டும் போத்துன்னு சொல்லுவானா அவனாது, நல்ல அளவோட சாப்பிடணும். நெக்ஸ்ட் ஈட் ரெகுலர் மீல்ஸ், லஞ்சில் தான் நிறைய சாப்பிடணும், ராத்திரி ஏழு மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. சிலவன் சாப்பிட்டுட்டு இந்த முறுக்கு தட்டையெல்லாம் சாப்பிட்றாங்க, நமக்கும் ஆசையாக தான் இருக்குது, பட் நம்ம சொல்லப்பட்ட நம்மளே எப்படி சாப்பிட முடியும், நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் குளிர்ந்த தண்ணியை பாதகாரங்க குடிக்கப்படாது. புனஸ்தப்தம் விஷோபமம், எவ்வளோ பெரிய வார்த்தை, திருப்பி 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 சூடாக்கினா அது கார்சினோஜெனிக்குங்கிறான் சார். நீங்கள்லாம் சொல்கிறீங்களே, கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி சரீர அவயவாஸ்து பரமாணு பேதேன அபரிசங்கியா பவந்தி அதிபௌத்வாத் அது சௌக்மியாத் அதீந்திரியத்வாத் தேஷாம் சம்யோக விபாகே பரமாணு நாம் காரணம் கர்மஸ்வபாவச. இது வேதத்தில் உள்ள கேன்சரை பத்தி உள்ள கொட்டேஷன், கேன்சரை பத்தி கொட்டேஷன். சரீர அவயவாஸ்து உடல் உறுப்புகளில் அபரிசங்கியா பவந்தி அணுக்கள் எண்ணிலடங்காக இருக்கின்றன, அதி சௌக்மியாத் அது நுண்ணியதாக இருக்கிறது, அதீந்திரியத்வாத் அதை கண்ணால் காண முடியவில்லை, அது பகுத்வாத் அது எண்ணற்றதாக இருக்கிறது, தேஷாம் அதை சம்யோக விபாகே மைட்டாசிஸ் அண்ட் மயாசிஸ் பண்ணுவது வாயு கர்ம சுபாவஸ்ட. அதனால தான் நான் இந்த கர்மத்தை பத்தி பேசும்போது இந்த குஷ்ட நோய்கள் எல்லாம் வரும்போது, வெண் குஷ்டம்லாம் வரும்போது சொல்றான், விப்ரான் குருன் கர்ஷயதாம் பாபம் கர்மஜ குருதாம். எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் குணமாகலையேன்னா எல்லாம் கர்மஜ நோய்கள். நான் எழுதும்போது எழுதியிருக்கேன், கர்மா இஸ் அ ஸ்லோ ஆக்டிங் வைரஸ் விச் ஹஸ் காட் அ லாங்கர் இன்குபேஷன் பீரியட்னு எழுதியிருக்கேன். அதுதான் கான்செப்ட்ஸ் எல்லாம். கர்மா அலோபதியில் கர்மா கிடையாது, தெய்வ உபாசிரிய சிகிச்சை கிடையாது, ஓரொரு ரோகத்துக்கு மந்திரம் கிடையாது, ஓரொரு ரோகத்துக்கு தேவதை கிடையாது, ரிஷி தேவதா சந்தஸ் அப்சர்வர் அப்சர்வ்ட் அண்ட் தி ப்ராசஸ் ஆஃப் அப்சர்வேஷன் கிடையாது. இட் இஸ் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு மெடிசின், அவர்ஸ் இஸ் லைஃப் ஸ்டைல். அது வந்து ஒரு வேற லெவலில் சரகம்லாம் படிக்கணும்னா அர்ப்பணிப்பு புத்தியோட தான் படிக்கணும், ஏன்னா சாதாரண விஷயங்களை அவங்க பேசவே இல்லை, அவங்க பெரிய விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னும் எப்படி சொல்கிறீங்களே, நம்ம கலாச்சாரத்தில் பிள்ளையார் இருக்கார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களும் இருக்காங்க, பிள்ளையாருக்கு வயிறு பெருசாக இருக்கும், மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஒபிசிட்டின்னு கூட சொல்லலாம். இந்த பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணும்போது பண்ணுறான், கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம், நாவல் கொட்டையும் விளாம்பழமும் நைவேத்தியம் பண்ணுங்கிறான். ஒபிசிட்டி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சாப்பிடப்பட்ட ரெண்டு பழங்கள் நாவல் பழமும் அந்த இது பேரிக்காய், அவருக்கு வந்து லட்டு கொடுன்னு பிரமாணம் கிடையாது, பாயசம் இவனுக்கு பிடிக்கும், அது பிள்ளையாருக்கு நேற்று மட்டும் இவன் சாப்பிட்றான். பிள்ளையார் ஒன்றும் எனக்கு இது தான் கேட்கல, ஆப்பிள் தான் ஆரஞ்சு தான் கேட்கல. சாஸ்திரத்தில் நைவேத்தியம் பிரமாணம் வந்து கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம். சோக விநாசங்கிறது மூலாதார சக்கரம், மூலாதார சக்கரத்தில் தான் பூமி இருக்கு, அங்கே தான் பிள்ளையார் இருக்கார். இந்த மூலாதார சக்கரம் தான் திருவாரூர், திருவாரூருக்கு கமலாலய க்ஷேத்திரம்னு பேரு. அப்படி ஓரொரு சக்கரங்களும் ஓரொரு கோவில், அறுபடை வீடுங்கிறது வந்து 6 சக்கரங்கள். சுப்பிரமணியஹா உத்தமமான நிலை ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கு, வள்ளி தேவியான நடுவில் வந்து சிவன். அந்த மாதிரி எல்லாம் சொல்லி பசுவை பத்தி அவ்வளவு பெருமையா பேசுறான், பசுவும் பாலை கொடுத்து பாலை சாப்பிடாத
லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். நெக்ஸ்ட், கீ, நெய் வந்து ஒரு அற்புதமான மருந்து. நம்ம பயந்து இருக்கோம் கொலஸ்ட்ரால்னு எல்லாம் ஓவரா. இப்போ அல்ஷிமேஸ் டிசீஸ்னு ஞாபகம் மருதிக்கு நான் 50 ml கோகனட் ஆயில் கொடுக்குறேன், கேஸ் பெட்டராக இருக்கு. அவங்களெல்லாம் ஞாபகம் வருது, மறதி குறையிறது. ஒய்ஃபை பார்த்துட்டு உன்னை எங்கேயோ பார்த்தேனே, என் கல்யாணத்துக்கு கூட நீ வந்தேன்னா அதெல்லாம் மாறிடுறது. நம்ம சேர்ந்து வாழ்ந்துருக்கோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெறும் கோகனட் ஆயில் என்ன அமேசிங் மிட் செயின் ஃபேட்டி ஆசிட். சிவராமன் சாருக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். நான் பயந்து போய் அவரை பார்க்காம பேசிட்டு இருக்கேன், ஏன்னா அவர் பெரிய மனுஷன். அவரை பார்த்து நான் ஏதாவது உழையப்படாதேன்னு நான் இப்படி திரும்பி பேசிட்டு இருக்கேன். சிங்கிள் மோஸ்ட் ஓஜஸ் கீ. அடுத்தது காட்டுப்பா, வேகமா ஓட்டு, இன்னும் வேகமா. நிறைய பேசலாம், வருஷனகா பேசலாம். பேசிட்டு தயிர் ராத்திரி சாப்பிடப்படாது. ராத்திரி ததிகி முஞ்சேத் ஆயுகு க்ஷீணே தினே தினே. ராத்திரி தயிர் சாப்பிட்டா அவன் தொலைஞ்சான்னு சொல்லியிருக்கு. ராத்திரி க்ஷீரம் முஞ்சேத் ஆயுகு விருத்திகி தினே தினே. பால் குடிச்சா நல்லதுன்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது போடு, வேகமா போ. இந்த பஞ்சகரமாவுக்கு போப்பா, இப்ப முடிச்சிடறேன், உடனே முடிச்சிடறேன். முடின்னு சொன்னா ஒரு டென்ஷன் வந்துடுறது. இதெல்லாம் அந்த மெத்தேடுகள் ஆயுர்வேதத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் மேடம் இதை காட்ட சொன்னாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட், எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால் வரும் பலன், பொடி தேய்த்து குளிப்பதனால் பஞ்சகல்ப குளியல் சூர்ணம் எஸ்கேமில் உண்டாக்குறாங்க. அது ஒரு பெரிய சமாச்சாரம். இது கிழி, இது எண்ணெய் ஊற்றுவது, தொட்டியில் அமர்வது, ஸ்டீம், வாந்தி எடுத்தல், வெளிக்கு போ மருந்து கொடுக்கறது, எனிமா கொடுக்கறது, வேரியஸ் எனிமா, அட்டைப்பூச்சி, அட்டைப்பூச்சி காட்டு, அட்டைப்பூச்சியை விட்டு அசுத்த ரத்தத்தை உறிஞ்சுவது, ஜலூகாவதரணம்னு பேர். அடுத்தது அலாபு, வெனிசெக்ஷன் பண்ணி இம்பியூர் பிளட் அப்படி சக் பண்ணி எடுப்போம். தமிழ்நாட்டிலே நம்ம ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மூக்கில் மருந்து விடுறது. நெக்ஸ்ட் தூமபானம், கண்ணுக்குடைய சிகிச்சை, கண்ணில் மை எழுதுவது, தர்ப்பணங்கிற சிகிச்சை, இதெல்லாம் நிறைய. எங்கே போனாலும் நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்க. இது இன்றைக்கி பெரிய கமர்ஷியல் ஆகிடுது. எப்படி எல்லாம் நல்லது இருந்தால் கெட்டதும் வருமே, அதனால் இது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு வெள்ளக்காரி படத்தை போட்டு எண்ணெயை போட்டு அங்கெங்கேயும் புரட்டு சட்டியில் வரத்து போட்டுடுறாங்க. நல்ல அளவோடு செய்யணும், எங்கே செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது. என்ன இது சுதர்மம் சொல்லும்போது என் குருநாதர் சொல்லுவார், தர்மத்தின் மீது ஏறி நின்று உன் கர்மத்தை செய் அப்படின்னு. யூ ஸ்டாண்ட் ஆன் தர்மம் தென் டூ யுவர் கர்மா. கர்மா இஸ், அதனால தான் ஆயுர்வேதிக் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறது இல்லை, சித்தா ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறது இல்லை. ஆயுர்வேதம் உபாஸ்மகே, இது ஒரு உபாசனை, இறை வழிபாடு என்று சொல்லி அரை மணிக்கூர் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு நன்றி தெரிவித்து, பெரியவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகிறேன். இனி ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைய பேசுவோம். ரொம்ப அருமையாக பேசிய ஐயா திரு மகாதேவன் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. ரெண்டு நாளாக இங்கே பேப்பர் ப்ரெசன்டேஷன் நடந்தப்போ சித்தா மற்றும் ஆயுர்வேதா மாணவர்கள் அவங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பிச்சப்போ ஐயா சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான், ஆயுர்வேதம் சித்தம் இது ரெண்டையுமே முழுக்க முழுக்க படிங்க, காலையில் படிங்க, மத்தியானம் படிங்க, இரவு படிங்க, முழுக்க படிங்க, படித்தா நீங்கள் கண்டிப்பாக செத்துருவீங்கன்னாரு. இருந்தாலும் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னாரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, இது எல்லாமே மக்களுக்கு நல்ல செய்யக்கூடிய இரண்டு முக்கியமான அம்சங்கள், இதை படிச்சீங்கன்னா நீங்க மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் சொல்லியிருக்காரு. ஸோ நன்றி, ரொம்ப அருமையா பேசினீங்க ஐயா. அடுத்ததாக உடல் நலம், உள்ள நலம், சமூக நலம் என்ற தலைப்பில் உரையாடவிருக்கும் ஐயா டாக்டர் ஜி சிவராமன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரிகுமார், எஸ்கேஎம் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தன் அவர் ஐயா அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு இளைஞர்கள் முதல் இன்னைக்கு புதுசா சமைக்கிறவங்க வரைக்கும் புதுசா என்னென்ன ஐட்டம்லாம் அழகா சமைக்கலாம் அப்படின்னு யூடியூப்ல போய் பாக்குறப்போ சாம்பார் சமைக்கலாம்னு எடுத்தா இவரோட வீடியோ வந்துருது, சாம்பார் வாழ்க்கைக்கு கேடு அப்படின்னு. பரோட்டா சமைக்கலாம் அப்படின்னா அதுக்கு பரோட்டா உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு இவரோட வீடியோ வந்துருது. கடைக்கு போற அம்மாக்கள் எல்லாருக்குமே குழந்தைக்காக நீங்க என்ன இன்னைக்கு வாங்கிட்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல குழந்தைங்க சொன்னது எல்லாமே சிப்ஸ் வாங்கிட்டு வாங்க, இல்லாட்டி நூடுல்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. இன்னைக்கு குழந்தைங்களே ரொம்ப அழகா தெளிவா சொல்றாங்க, இல்ல சிவராமன் சார் சொல்லியிருக்காரு,
எங்களுக்கு வேற ஐட்டம் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. அந்த காலத்துல ஹோட்டலுக்கு போனாவே பல்வேறு விதமான புதிய புதிய உணவுகளை நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம போனாவே நம்ம கேட்கிற சில விஷயங்கள், கம்பு, கோதுமை, ராகி இதுல செஞ்ச உணவுகள் கொண்டு வாங்க அப்படின்னு ஹோட்டல்கள்ல ரெவல்யூஷனரி சேஞ்ச் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பர்சனா இன்னைக்கு டாக்டர் சிவராமன் இருக்காரு. ஸோ மக்களின் நல்வாழ்வுக்காக இன்னைக்கு யார் உணவு பழக்க முறை பத்தி ஒரு நல்ல பழக்கங்கள் எதெல்லாம் நம்ம கொள்ளணும் அப்படின்னு அதற்கான ஆலோசனை யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, சின்ன பையன்ல இருந்து சினிமா எடுக்கிறவங்க வரைக்கும் சிவராமன் சார்கிட்ட போய் கேளுங்க அப்படின்றாங்க. ஸோ வேலைக்காரன் அப்படின்ற படத்துலையும் சார் நடிச்சிருக்காரு. ரொம்ப சுருக்க சொல்லணும்னா, மக்களின் நல்வாழ்வு உழைப்பு மட்டுமே இவருக்கு உதிரி, இவர் மைதாவுக்கு எதிரி. ஸோ 2014 சென்னை புத்தக திருவிழாவில் அதிக விற்பனையான நூலான ஆறாம் திணை என்ற நூலின் ஆசிரியர் இவர். சிறந்த மருத்துவர், நூலாசிரியருக்கான சுஜாதா விருது பெற்றவர். 2010 எஸ்கேஎம் நிறுவனத்தின் பெஸ்ட் கிளினிக்கல் பிராக்டிஷனர் அவார்டு அப்படின்ற விருதையும் பெற்றவர். ரொம்ப நேரம் உங்க எல்லாத்தையும் காக்க வைக்காம உடல் நலம், உள்ள நலம், சமூக நலம் என்ற தலைப்பில் பேசுமாறு டாக்டர் ஜி சிவராமன் அவர்களை அன்போடும் பணியோடும் கேட்டுக்கொள்கிறோம். பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய எஸ்கேஎம் குழுமத்தின் தலைவர் திருமிகு மயிலானந்தம் ஐயா அவர்களே, மற்றும் இந்த குழுமத்தின் இயக்குனர், இணை இயக்குனராக இருந்து கொண்டிருக்கிறவர்களே, மற்றும் எனக்கு முன்னால் ஒரு மிக நீண்ட அற்புதமான ஆரோக்கிய உரை அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய திரு மகாதேவன் ஐயா அவர்களே அனைவருக்கும், மற்றும் இங்கு பெருவாரியாக வந்திருக்கின்ற ஒரு மாலை பொழுதில் இத்தனை மக்களை, பெருமக்களை சந்திக்கிறது மாதிரி ஒரு மகிழ்ச்சி எதுவும் இருக்காது. அத்தனை ஈரோடு வாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பேசலாம் அப்படின்னு விமானத்திலிருந்து யோசிச்சுட்டே வந்தேன். அத்தனையும் முதல்ல இறங்கின பேட்ஸ்மேன் அடிச்சு சாத்திட்டு இறங்கிட்டாரு. சரி, ஏதாவது கொஞ்சம் விட்டு வைப்பாருன்னு நோட்ஸ் எல்லாம் இடையில எடுத்து வச்சு இதெல்லாம் விட்டுருக்காரு அப்படின்னு அதை பவர் பாயிண்ட்ல ஸ்லைட்ல போட்டு பேசிட்டு இறங்கியாச்சு. இப்ப எனக்கு என்ன பேசனே தெரியல. ஒரு மிகச்சிறந்த இன்றைக்கு வந்து ஆயுர்வேதத்தை, சித்த மருத்துவத்தை, அவர் ஒரு ஆயுர்வேத மருத்துவராக இருந்தாலும் சித்த மருத்துவத்திற்காக நூல் எழுதியவர். ஒரு மிகச்சிறந்த அளவில் வந்து விளக்குறதுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் மகாதேவன் ஐயா மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது. இன்னைக்கு அவர் பேசியதை பார்த்து அங்கிருந்து திரும்பி போகும்போது எல்லாரும் வாசலில் ஸ்டாலில் ஒரு பிஏஎம்எஸ் டிகிரி வாங்கிட்டு போயிடலாம். அவ்வளவு ஆயுர்வேதத்தினுடைய ஒரு சாராம்சத்தை மிக விரிவாக, தெளிவாக சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிறார். ஏனென்றால் ஆயுர்வேதமோ சித்தமோ ஒரு மருத்துவ படிப்பு என்று நினைக்கக்கூடாது. எதற்காக ஒரு இங்கே வந்து ஒரு ஆங்காலஜிஸ்டோ ஒரு நியோநேட்டாலஜிஸ்டோ வந்து பாடம் நடத்த முடியுமா? ஆனால் ஆயுர்வேதமும் சித்த மருத்துவமும் வந்து பேச முடியும் நண்பர்களே. அதுதான் இந்திய மருத்துவத்தினுடைய மிக அற்புதமான ஒரு விஷயம். அத்தனையும் நம் வாழ்வோடு ஒட்டிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்றால், நானும் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய இந்தியா முழுக்க பல மருத்துவ கருத்தரங்குகள் நடக்கிறது, பல பன்னாட்டு மருத்துவ கருத்தரங்குகள் உலகமெங்கும் நடக்கிறது. நான் பல இடங்களில் கலந்திருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இறைவன் கொடுத்தார். ஸோ பல இடங்களில் நான் கருத்தரங்குகளுக்கு போயிருக்கிறேன். ஒரு தேசிய மருத்துவ கருத்தரங்கு முடிந்ததுக்கு அப்புறம் அந்த கருத்தரங்கில் பல்வேறு விவாதங்கள் நடந்திருக்கும், பல்வேறு அறிவியல் தரவுகள் இடம்பெற்றிருக்கும். அதெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மாலையில் ஒரு பெரிய ஹோட்டலில் போய் இரவு விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் இத்தனையும் மக்களுக்காக என்று மக்களை அழைத்து பேசிய எஸ்கேஎம் நிறுவனத்தாருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அடையாளமாக தெரிகிறது. நான் சும்மா விளையாட்டுக்காகவோ இல்லை வந்து ஒரு உயர்வுக்காக பேசுவதாக நினைக்க வேண்டாம். மருத்துவன் ஒரு சமூகத்தை விட்டு விலகி விலகி போகக்கூடிய ஒரு காலத்தில் தான் நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். என்றைக்கு மருத்துவம் சமூகத்தை விட்டு தனி மனிதனை விட்டு விலக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அதுல அறம் தாழ ஆரம்பித்தது. அப்படி விலகக்கூடாது. காலையில் நாம் அறிவியல் தரவுகளோடு விவாதிக்கலாம், மாலையில் அதன் முடிவுகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று மக்களையும் அறிவியலையும் இணைக்கும் ஒரு பாலமாக இன்றைக்கு இஸ்கேஎம் மிகச்சிறப்பான ஒரு விஷயத்தை இங்கே அரங்கேற்றி இருக்கிறது. அதற்கு முதற்கண் வணக்கங்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உடல் நலம், உள்ள நலம், சமூக நலம், இது ஏன் இப்படி ஒரு மூணு தலைப்பு வைக்கணும்?
நலம்ங்கிறது எப்பவுமே ஒரு நோயாளிக்கும் ஒரு மருத்துவனுக்குமான தட்டையான பாலம் கிடையாது. ஆயுர்வேதத்தினுடைய அது ஆயுர்வேதம் என்கிற சொல் வேறுமா இருக்கலாம், சித்தம்ங்கிற சொல் வேறு மாதிரி இருக்கலாம். எனக்கு எல்லாமே நான் மீண்டும் மீண்டும் பல இடங்களில் வலியுறுத்தி சொல்வது, ஒரு மனிதன் நலமாக இருக்க வேண்டும் என்கிற அறச்சிந்தனையில் வரக்கூடிய அத்தனை மருத்துவங்களும் போற்றுதலுக்குரியதுதான். அது வந்து ஜப்பானின் கம்போ மருத்துவமாக இருக்கலாம், கொரியாவின் சுஜோக் மருத்துவமாக இருக்கலாம், சீன மருத்துவமாக இருக்கலாம். குவாத்தமாலான்னு ஒரு கண்ட்ரி இருக்கு அமெரிக்காவினுடைய கீழே, தென் அமெரிக்காவுக்கு மேல ஒரு வரைபடத்துல பார்த்தா ஒரு சின்னூண்டு ஒரு நிலக்கடலை சைஸ் தான் இருக்கும். அந்த குவாத்தமாலாவுக்கு ஒரு பாரம்பரிய மருத்துவம் இருக்கிறது. நான் ஒரு பன்னாட்டு கருத்தரங்கில் பேச போயிருக்கேன், ஒரு அம்மா ஒருத்தங்க 80 வயது அந்த அம்மா, அவர்கள் என் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார்கள். நான் அவர்கள்ட்ட ஆங்கிலத்தில் என்ன எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கீங்க என்னன்னு கேட்டப்ப கூட அவங்களால சொல்ல முடியல. மேடை ஏறி அவர்கள் பேசும்போது நான் உட்கார்ந்து கேட்கிறேன், அவங்க குவாண்டமாலா நாட்டில் இருந்து அவர்கள் நாட்டு பாரம்பரிய மருத்துவ முறையை பற்றி பேசுகிறார்கள். நண்பர்களை, அறம் சார்ந்த மனிதர்கள் உலகமெங்கும் இருந்தாங்க, சமூகம் எங்கும் இருந்தார்கள். அவர்களினுடைய அக்கறையினுடைய விளைவாகத்தான் ஆயுர்வேதமோ சித்தமோ சீனமோ சுஜோக்கோ அத்தனை மருத்துவ முறைகளும் இருக்கிறது. அதனால அவர் வந்து ஒரு அன்றாட வாழ்வின் ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நமக்கும் பொருத்தமான ஒரு விஷயம்தான். சில சில புரிதல்களில் வேறுபாடுகள் இருக்கும், சில சில சீதோஷ்ண நிலையின் வேறுபாடு போல, மண் சார்ந்த நிலையின் வேறுபாடுகள் போல, பண்பாடு ரீதியான வேறுபாடுகள் போல, அவற்றிலிருந்து கூறுகளை பெற்று ஒரு ஒரு மருத்துவ முறையும் கிளைத்து வேறு வேறு விஷயங்களை சொன்னால் கூட அடிநாதம் ஒரே விஷயம்தான். அதனால ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம், நலம் என்பது திரும்ப திரும்ப நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்வது, நலம் என்பது நோயாளிக்கும் மருத்துவனுக்கும் இடையில் இருக்கின்ற தட்டையான பாலம் கிடையாது. ஒரு மருத்துவர் நேரடியாக ஒரு நலத்தை தூங்கி ஒரு போட நோயாளி கேட்ச் பிடிச்சிட்டு போயிட முடியாது. அத்தனை விஷயங்களும் நம்மை சூழ்ந்திருக்கிற வாழ்வியலின் அத்தனை கூறுகளும் நலமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து நலமாக நகர முடியும். நான் அடிக்கடி வலியுறுத்தி பேசி வருகின்ற உணவு சார்ந்த விஷயங்கள், எதற்காக இப்படி திரும்ப திரும்ப உணவை பற்றி பேச வேண்டும் என்றால், எவ்வளவு கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளாக பல்வேறு தளங்களில் பல்வேறு சமூகங்களில் பல்வேறு இடங்களில் பல்வேறு வயதினரிடம் எத்தனையோ பேசியதுக்கு அப்புறமும், போன வருஷம் 2018 முடிகிற சமயத்தில் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஒரு அறிக்கை வெளியாச்சு. அந்த அறிக்கை வெளியானவுடனே என்னை போன்றவர்களுக்கெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தது. அது ஒரு அறிவியல் கருத்தரங்கில் லான்செட் அப்படிங்கிற ஒரு மேகசின், அதுதான் உலகத்தினுடைய நவீன மருத்துவத்தினுடைய பைபிள் என்று சொல்லலாம். அந்த மருத்துவத்தில் அந்த அறிக்கை வெளியாச்சு. அதனுடைய அறிக்கை கிட்டத்தட்ட பல பக்கங்கள் உள்ளது. அதில் இந்தியாவை பற்றி 3 விஷயம் இருக்கு. குளோபல் டிசீஸ் சேலஞ்சஸ் 2018 இணையத்தில் நீங்கள் தேடி பார்க்கலாம். நம்ம ஊரில் இருந்தும் 2-3 அறிஞர்கள் அதில் கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்தியாவை குறித்து அவர்கள் எழுதியிருக்கிறதுல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இப்பொழுதும் இந்த ஆண்டும் உலகத்தின் மிக அதிகமான சர்க்கரை நோயாளிகளை இந்தியா வைத்திருக்கிறது. இது முதல் அறிக்கை, சும்மா ஏனந்தானு சொல்ற விஷயம் கிடையாது, அத்தனையும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தரவுகளோடு சொல்லப்பட்ட விஷயம். அது மட்டும் நமக்கான செய்தி இல்லை. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்தியாவின் 31 மாநிலங்கள்ல தமிழகம் சர்க்கரை நோயாளியினுடைய முதலிடமா இருக்கு. எவ்வளவு வேதனையா இருக்குன்னு பாருங்க. நம்ம எத்தனையோ நமக்கு இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும், சர்க்கரை நோய்க்கு நாம் வெள்ளை சர்க்கரையை குறைக்க வேண்டும், அதிக மாவு பண்ணங்கள் எடுக்கக்கூடாது, உடல் பயிற்சி கூட்ட வேண்டும், மன அழுத்தம் குறைக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம், 10 ஆண்டுகளாக தொடர்ந்து பேசப்பட்ட விஷயம். இருந்தும் ஏன் இந்த நோய் கூடிக்கொண்டே இருக்கிறது? அவர்கள் புதிதாக இந்த ஆண்டு ஒரு காரணத்தை சேர்த்திருக்கிறாங்க. உலக சுகாதார நிறுவனம் புதிதாக ஒரு காரணத்தை சர்க்கரை நோய்க்கு சேர்த்திருக்கிறது, பிற காரணங்கள்லாம் தவிர. யோசித்து பார்க்கவே முடியல. என்ன தெரியுமா, காற்று மாசுபடுதல் சர்க்கரை நோயை அதிகரிக்கிறது. உலகத்தின் இனி எந்தெந்த நாடுகளில் காற்று மாசுபடுதல் அதிகரிக்கிறதோ அந்த இடத்தில் சர்க்கரை நோய் வரும். எவ்வளவு வேதனையா இருக்குன்னு பாருங்க. உலக சுகாதார நிறுவனம் வந்து PCO2 அறிவியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும், பார்ட்டிகல் சைஸ் வந்து அந்த பார்ட்டிகல் கார்பன் டை ஆக்சைடு சஸ்பெண்டல் பார்ட்டிகல் சைஸ் எழுதுவாங்க. உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கிறது வந்து 40-60 இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சென்னையில் சராசரியா, இந்த பக்கம் மீனம்பாக்கம் கும்மிடி பூண்டு அம்பத்தூர் எல்லா இடத்துலையும் பார்த்தா சராசரியாக அந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகள் அளவு 260 இருக்கிறது. நண்பர்களே, எனக்கு தெரியாது ஈரோடு, நிச்சயமாக 200 ஒட்டி இருக்கும். இங்கேயும் டெல்லி 400 மேல் போய்விட்டதுனால தான் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. வாழ தகுதியற்ற இடமாக நம் தேசத்தின் தலைநகரம் போவது எவ்வளவு அவமானமான விஷயம்.
நாம நினைச்சுட்டு இருந்தோம் அந்த மாதிரி மாசுபடுதல் வந்து நம்மளுடைய நுரையீரல்ல ஒரு வித ஒவ்வாமையை கொடுக்கும், இல்லை என்றால் ஒரு வித அல ஆஸ்துமா மாதிரி இறைப்பெருமல் மாதிரி நோய்களை கொடுக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தோம். அவை சர்க்கரை வியாதியையும் கொடுக்கும். நடுக்குவாதம் என்று சொல்கிற பார்க்கின்சோனிசம் என்கிற வியாதியை காற்று மாசுபடுதல் உருவாக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் படிக்கும்போது கிடையாது, மகாதேவன் சார் படிக்கும் போதோ நாம் படிக்கும் போதோ இங்கே இருக்கிற ஏராளமான மருத்துவர்கள் படிக்கும் போதோ இதை நாங்கள் பேசியதில்லை. மார்பக புற்றுநோய்கள் வந்து நாங்கள் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு இருந்தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த வருஷம் பிப்ரவரி 4 மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், 30 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ளாக இருக்கிற பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிருக்கு தான் அதிகம் வருகிறது என்று. என்ன மாற்றம்! எம்மை எதிர்பார்க்காத அளவுக்கு சமூகத்தில் நலச்சிக்கல்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. எவ்வளவோ விழிப்புணர்வு ஒரு பக்கம் வந்தாலும் அதை தாண்டி இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாத்தையும் ஏன் இப்படி கூடுது? சக்கரவியாதி தலைவிரிச்சாடுது, புற்றுநோய்கள் இளவயதினருக்கு அதிகமாக வருகிறது, இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ், மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், ஈஜிப்டியன் மருத்துவம், கிரேக்க மருத்துவம் அத்தனையும் வயோதிக நோய்களாக பார்த்தன. அவை எல்லாம் இன்னைக்கு வாலிப நோய்களாக வந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படிமாங்க. அந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் சொல்லக்கூடிய 25 வயசுல தான் இந்த அத்தனை நோய் கூட்டமும் இன்றைக்கு அதிகரித்து இருக்கிறது. அப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், எந்த இடத்தில் எச்சரிக்கையா இருக்கணும்னா, வெறுமனை நமக்கான ஒரு மருந்துகளை மட்டும் எடுத்துக்கொண்டால் இந்த நோய் பிடியிலிருந்து நாமும் தப்ப முடியாது, நம்ம அடுத்த தலைமுறையும் தப்ப வைக்க முடியாது. 3 விஷயங்களை நான் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கிறேன். உடல் நலமாக இருக்கணும், அதற்கு உணவு மிக முக்கியமான விஷயம். இந்த உடல் நலத்திற்கு உணவு ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். மற்ற கால ஒழுக்கங்கள், வாழ்க்கை ஒழுக்கங்களை பற்றி எல்லாம் அவர் மிக நீண்ட தெளிவான ஒரு சிறந்த புரிதலோடு சொல்லிட்டாங்க. உணவு விஷயத்தில் நாம் மிக மிக அக்கறையாக இருக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. 2வது, உள்ளம் மிகச்சிறப்பா இருக்கணும். இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறது, மன அழுத்தமும் அக மகிழ்ச்சியின்மையும் பெருகிக்கொண்டே வருது. எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு 8ஆம் கிளாஸ் பையன், 10ஆம் கிளாஸ் பையன் எந்த நேரமும் வந்து ஒரு பேதி பிடிச்ச மாதிரி இப்படியே தலைய திருப்பிட்டு அவன் நீட்டுக்கோ ஜெயிக்கோ நேர்ந்து விட்ட மாதிரி உட்காந்துருக்கான். படிப்புன்னு அவனை போய் நீ படிச்ச நீட்டு படிக்கலன்னா போச்சு, ஜெயி போலன்னா போச்சு அப்படின்னு அவனை வந்து படிக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு குழந்தைக்கான இயல்பான ஒரு ஊக்கமோ குழந்தைக்கான இயல்பான மனமோ இல்லை. அந்த அழுத்தத்தோடு இருக்கிற மனத்திற்கு கண்டிப்பாக நோய் எதிர்ப்பாற்றல் குறையும். இந்த மாதிரியான வாழ்வியல் நோய்களுக்கான தளம் அமைக்கப்பட்டிருக்கும். எப்ப மன அழுத்தம் பிரச்சனையா இருந்தோ அப்படி. இன்னொரு விஷயம் கூட எனக்கு தோணுது, இவ்வளவு நாளா நம்ம பல சீரியலை எதிர்த்து சீரியல்னா நான் சொன்னது இந்த ஓட்ஸ் வேண்டாம், இந்த கான்ஃபிளிக்ஸ் வேண்டாம் அப்படிலாம் ஊர் ஊரா போய் பேசியாச்சு. இனிமேல் இன்னொரு 2-3 வருஷத்துக்கு இந்த டிவி சீரியலை எதிர்த்து ஊர் ஊரா போய் பேசிட்டு வரணும் அப்படின்னு தோணுது. சாயந்தரம் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒரு ஆய்வுக்காக நான் ஒரு நாள் மாற்றி மாற்றி சில தொலைக்காட்சிகளை போட்டு பார்த்தேன். அத்தனையும் அட்டூழியமிக்க சீரியல்கள். தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நலமாக வாழ வேண்டும், சர்க்கரை வியாதி வரக்கூடாது, இல்ல சர்க்கரை கூட கூடாது, மூட்டு வலி குறையணும், இரத்த கொதிப்பு குறையணும், முதல்ல இந்த டிவி சீரியல் பாக்குறத நிறுத்திருங்க. ஏன்னா அங்க எந்த ஒரு குடும்பமும் நல்ல குடும்பமாக காட்டப்படுவதே இல்லை. எந்த ஒரு அண்ணனை பார்த்தா பிரச்சனை, தாயை பார்த்தா பிரச்சனை, மாமியார் பேச்சு சொல்லவே வேண்டாம். இப்படி மாத்தி மாத்தி எவனுக்கும் ஒருத்தனுக்கு ஒரு வைஃப் பத்தாது, எந்த பெண்ணுக்கும் வந்து சரியான ஒரு குடும்ப உறவு கிடையாது, காதல் முழுமையாக மாற்றி காட்டப்படுகிறது. இப்படி ஒரு சூழல்ல தினம் தினம் நம் வீட்டு பெண்கள் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அது என்னுடைய வியூவர்ஷிப்பை போய் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் தினம் தினம் இந்த சீரியலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அப்புறம் என்னத்தை பேசி என்னத்துக்கு? உள்ள நலம் மிக மிக மோசமாக கேடடையும். அதை தவிர இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத தாண்டி அவ்வளோ பேரும் பாக்கெட்லயே அந்த மாதிரி ஒரு கொள்ளிக்கட்டையை வச்சுக்கிட்டே இருக்கும். இதுலேயே தான் பல பேர் பேசிட்டு இருக்கான். எந்த வீட்டுக்கு ஒரு நாள் வீட்டுக்கு போறேன், ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க, 3 பேரும் 3 மூலையில உட்காந்துட்டு அவன் அவன் அப்படியே என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆண்ட்ராய்டும் ஆப்பிளும் மட்டும்தான் அவனுக்கு பொண்டாட்டி. அவ்வளோ பேரும் கையில பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு நாள் போய் இப்போ அவங்க வீட்டில் ஒரு பையன் உண்டப்பா, பேர் என்ன, சுந்தர் எங்க அப்படின்னு கேட்டா, அப்படி இப்படி ஒருத்தர் வந்து சுந்தர் சுந்தர்னாங்க, அப்புறம் திரும்ப அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். எங்க ஆச்சு சுந்தர காணானா? அப்புறம் அவரு அந்த வீட்டுல அந்த அம்மா சொல்லுது, சுந்தர் ஆன்லைன்ல தான் இருக்கான் அப்படின்னு. சுந்தர் ஆன்லைன்ல இருக்கானா பெண் லைன்ல இருக்கானான்னு கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியும்.
அந்த அளவுக்கு இணையத்துக்கு பின்னாடியே ஒட்டுமொத்த கூட்டமும் போய் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த மில்லினியத்தினுடைய மிக மிக முக்கியமான கண்டுபிடிப்பு இந்த செல்போன், சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த செல்போன் எதுக்கு பயன்படணும்? பயன்பட வேண்டிய இடம் ஒரு தகவல்களை பரிமாற. புளியோதரைக்கு புளி எவ்வளவு கரைக்கணும், நேத்து மூஞ்ச திருப்பினானே இன்னும் அப்படியா இருக்கணும்னு பேசுறதுக்கெல்லாம் இந்த செல்போன் கிடையாது. அத்தனை பேரும் அப்படித்தான் நம்ம வந்து மிக மிக தவறாக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பல நாடுகளுக்கு போறேன், எல்லார் வீட்டில் எல்லார் நாடுகளையும் செல்போன் இருக்கிறது. ஒரு இடத்துலயாவது ஒரு ட்ரெயின்ல போறோம், எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போறோம், அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அத்தனை பேரும் செல்போன் வச்சிருக்காங்க, அவ்வளவு பேரும் பாக்கெட்ல போட்டிருக்கான். சில பேர், அதுல ஒரு சிலர் வந்து காதில் பாடல் கேட்கிறார்கள், பெரும்பாலானவர்கள் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக சிங்கப்பூர் ஜப்பான் மாதிரியான நாடுகள்ல. ஊர்ல ஒரு நாள் இந்த ஈரோடுல இருந்து நாமக்கலுக்கு இங்கிருந்து சத்திக்கு போகும்போது கேளுங்க, ஒட்டுமொத்த கூட்டமும் போனை வச்சு, ஏ என்னாச்சு அவன் வந்துட்டானா, 1C கொடுத்துட்டியா, 2C முடிச்சிருச்சா, நடக்குமா, பேசிக்கிட்டே போறாங்க அவ்வளவு பேரும். அத்தனை பேரும் தொலைபேசியை வந்து மிக மிக தவறுதலாக, இது எல்லாம் இன்னைக்கு நோய்க்கான காரணம். ஏன்னா வந்து இப்பதான் உலக சுகாதாரம் காற்று மாசுபடுதல் வருது சக்கரை நோய்க்கு, இன்னும் 5 வருஷம் கழிச்சு செல்போன் உபயோகிப்புன்னு வந்தாலும் வரும், நமக்கு தெரியாது. நமக்கு புகை பிடிக்கிறதுனால வந்து புற்றுநோய் வரும் என்று தெரிவதற்கு 80 வருஷம் ஆச்சு நண்பர்களே, நம்புவீங்களா? இலங்கை இங்கிலாந்துல ஒரு பெரிய கூட்டம் நடக்குது, இங்கிலாந்தில் மிகப்பெரிய அளவில் புற்றுநோய்கள், நுரையீரல் புற்றுநோய் வருது, காரணம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இந்த ராயல் காலேஜுடைய பிசிஷியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, ஒரு நோய்க்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு. கடைசியில் ஒரு 10 தீர்வை உலகத்தின் மிக முக்கியமான மருத்துவர்கள் எல்லாம் கொண்டு வந்து மகாராணிகிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அந்த மகாராணி தான் உலகத்தையே ஆண்டிட்டு வருது. அப்போ 10 தீர்வுகளும் போர்டில் எழுதுறாங்க. முதல் காரணம், நீங்கள் வந்து நிமோனியாவே சரியாக செய்யாதனால நுரையீரல் புற்றுநோய் வருது. ரெண்டாவது காரணம், காசநோய் முழுமையாக சரியாதனால புற்றுநோய் வருது. இப்படிலாம் 10 காரணம் போடுறாங்க, ஒரு காரணம் கூட புகை கிடையாது, எல்லா காரணமும் வேற வேற காரணம். அப்புறம் அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சோடனே எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அந்த ஃபோட்டோ கூகுளில் இருக்கு. அந்த ஃபோட்டோவில் அந்த அறிக்கையை அந்த அம்மாவுக்கு சமர்ப்பிக்காங்க. அத்தனை டாக்டர் கையிலையும் பைப்பில் சிகரெட் இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அன்றைக்கு என்ன நினைச்சாங்கன்னா, புகைப்பிடித்தல்ங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், அவர்கள் அதை யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு முதல்ல புகையில ஃபேக்டரியில வேலை பார்க்குற ஒரு பெண்களுக்கெல்லாம் இந்த நோய் வருதுன்னு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எழுதுனான், அவனை முட்டா பையன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் பிரான்ஸுக்கு போறான், அங்க உள்ள பேராசிரியரோடு சேர்ந்து மீண்டும் ஒரு கட்டுரை எழுதான், இல்லை இந்த புகையிலையினாலதான் வருது புற்றுநோய் அப்படின்னு எழுதுறான். அதுக்கப்புறம் அடுத்த 10 ஆண்டுகள்ல புகையிலை தான் புற்றுநோயை உருவாக்கு, நுரையல் புற்றுநோயை உருவாக்குறது என்று நிரூபிப்பதற்கு 80 வருஷம் பிடிச்சிருச்சு. அதுக்குள்ள ஐயோ இவங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு ஹாலிவுட் ஆக்ட்ரஸை வச்சு பிரிட்டிஷ் டொபாக்கோ கம்பெனி சினிமாவில் வந்து இடைவெளியில போடுறாங்க. நிறைய சமூக விரோத கும்பல்கள் தொடர்ச்சியாக புகையிலையினால் நுரையீரல் புற்றுநோய் வருது என்று தவறாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க, நம்பாதீங்க, இங்க பாரு அவர் குடிக்கிறாரு, இங்க பாரு இவர் குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இடைவேளை காட்சியில புகை பிடிக்க சொல்லி பிரிட்டிஷ் டொபாக்கோ கம்பெனி போட்டுச்சு. அதெல்லாம் மீறி இன்றைக்கு இந்த புகையில கிட்டத்தட்ட 247 கார்சினோஜன் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய பொருள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. எதற்கு இதை சொல்கிறேன் என்றா, நம்ம கிட்ட எல்லாம் புழங்கிட்டு இருக்குது, நமக்கு தெரியாது, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதனால எதுவும் பிரச்சனை இல்லை, இந்த செல்போன் கோபுரங்கள்ல பிரச்சனை இல்லை அப்படிலாம் மாறி மாறி சொல்லிட்டு வந்தா கூட இன்னொரு 100 வருஷம் கழிச்சு சொல்லலாம், சக்கர வியாதி கூடினதுக்கும் இரத்த கொதிப்பு கூடினதுக்கும் புற்றுநோய் வருவதற்கும் இது காரணமாக இருக்கக்கூடும் என்று சொல்லுவாங்க. இந்த செல்போனுடைய மேல ஒரு உரை ஒட்டுறாங்க, அந்த அந்த கிளாஸ் உடைஞ்சிடக்கூடாது, டேம்பரிங் கார்டன் சொல்லி போடுறாங்க. அதை எடுத்து படிச்சு பார்த்தா அவ்வளவு ஒரு தீவிர ரசாயனம், இவன் சாப்பிடும்போது போன் பேசும்போது இவன் வாயில இருக்க புளி குழம்பு அதில் ஒட்டுது, அப்புறம் அவன் அதை எடுத்து வேற லேஸ் அந்த இலையை நக்கிற மாதிரி அதையும் நக்கிறான். அப்போ அதில் புளி குழம்புல இருக்க டாட்டாரிக் ஆசிடும் இதுக்கு மேல இருக்கிற அந்த கெமிக்கலும் சேர்ந்து என்ன ரியாக்ஷன் வரும் யாருக்கும் தெரியாது. பாட்டு கேட்டுக்கிட்டே பிள்ளைக்கு பருப்பு சாதம் ஊட்டுறாங்க, அந்த பருப்பு சாதம் இதில் படுது, கொஞ்சம் எதுக்கு வீணாக கூடாதுன்னு அதை வேற நக்கி கொடுக்குறாங்க. நண்பர்களை, யோசிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு நலத்திற்கு சவால்கள் எல்லா பக்கமும் உள்ளத்திலும் சமூகத்திலும் மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறது. சமூகம் நலமாக இருக்கணும், இங்க மது அருந்துபவர்கள் மிக அதிகமாக இருந்து நம்மளோட சூழலில் மாசுக்கள் மிக அதிகமாக இருந்தா நம்ம வந்து இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இல்லாம, சக்கர வியாதி இல்லாம, இரத்த கொதிப்பு இல்லாம இருந்துட முடியாது. நம் சமூகம் நலமாக இருக்கணும்,
எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், கொஞ்சமா குடிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் கூட குறையும் எங்க டாக்டரே சொல்லியிருக்காரு. அந்த டாக்டருக்கு எது ஊத்தி கொடுத்தான்னு தெரியாது, திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு இருக்கிறான். மிக மிக தவறான செய்தி. 2 வருடங்களுக்கு முன்னாடி கூட மிக தெளிவா 13 ஆண்டுகள் ஒரு ஆய்வு நடத்தி சொல்லிட்டாங்க, நீ கொஞ்சமா குடிப்பியோ நிறைய குடிப்பியோ, நீ தீபாவளிக்கு மட்டும் குடிப்பியோ இல்ல தீபாவளிக்கு லீவ் விட்டுட்டு மற்ற நாள் எல்லாம் குடிப்பியோ, என்ன வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு சதவீதம் நீ மது எடுத்துல, அதுல எத்தனை பர்சன்டேஜ் ஆல்கால் இருக்கிறதுலாம் டசன்ட் மேட்டர். உன்னுடைய ஈரலினுடைய அணுக்களை பாதிக்கக்கூடிய தன்மை உன் உடல்ல இருந்து நீ மது அருந்தினா நிச்சயமா ஈரல் சுருக்க நோய் வருங்கிறான். அதிகபட்சம் 48 மாதங்கள் தான், எந்த மருத்துவத்துறையினாலும் மீட்ட முடியாது. எவ்வளவு சிக்கலான ஒரு சூழல்ல இருக்கும் பாருங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மிக மிக கட்டாயமான தருணம் இது நண்பர்களே. குறிப்பாக நம் அடுத்த தலைமுறை, இங்கே பார்க்கும் போது நிறைய பேர் 45 வயது 50 வயதை விட்டவர்கள் தெரியுறீங்க, நிறைய 35 40 வயதை ஒட்டியவர்களும் தெரியுறீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் நம் அடுத்த தலைமுறையை பாதுகாப்பது. இந்த அறிவியல் கருத்தரங்குகள், அறிவியல் தரவுகள் எல்லாம் கடைசியா அதை சொல்லுது. இன்றைக்கு காலையிலிருந்து பேசிய விஷயம், நேற்று காலையிலிருந்து பேசிய விஷயங்களுடைய சாராம்சத்தை எடுத்து பார்த்தா மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு நலக்கூறு, ஏதாவது ஒரு மூலிகையின் கூறு, ஏதாவது இல்ல மருத்துவ செய்கை வந்து நம் நலவாழ்வை செதுக்குவதற்கு நமக்கு இன்றைக்கு சவாலாக இருக்கக்கூடிய நோய்க்கு பயனளிக்குமா என்று பார்க்கிறது. ஒரு பக்கம் மருத்துவர்கள் அப்படி பார்க்கட்டும், அவர்கள் நல்ல மருந்துகளை கொண்டு வருவாங்க, ஆனா நாம் வாழ்வியலை செதுக்கி உணவை சீர்படுத்தி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சில விஷயங்களை கரெக்டா கட்டுப்பாடாக செய்தால் மட்டும்தான் இரண்டும் இணைவதற்கான வழி இருக்கு. எல்லாம் ஒரு எல்லாருக்கும் என்ன ஆசைனா நாளைக்கே வந்து ஒரு சக்கரை வியாதிக்கு ஒரு மாத்திரை வந்து அதை ஒரு மாத்திரையை போட்டவொடனே நாளையோட இன்சுலின் வேணாம்ப்பா, நாளையோட எந்த மருந்து எடுக்க வேண்டாம்னா கோடி கொடுத்தா கூட எல்லாத்தையும் வித்து கொண்டு போய் அந்த மாத்திரையை வாங்கிடுவான். ஏனென்றால் நான் மெனக்கெடக்கூடாது, நான் காலையில் நடக்கக்கூடாது, நான் வந்து உணவுல கட்டுப்பாடா இருக்கக்கூடாது, எப்படியாவது ஒரு மிராக்கிள் நடக்கணும்ன்ட்டு. நம்ம தமிழனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா நம்முடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் யாரோ ஒருவர் இல்ல யாரோ ஒரு மருந்து மிராக்கிளா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு நம்புறதுதான். எல்லா இடத்துலையும், வீட்டிலும் சரி, நாட்டிலும் சரி, அரசியலிலும் சரி, வாழ்விலும் சரி, நாம் வந்து மிராக்கிளை நினைச்சுட்டே போயிட்டு இருக்கோம். அப்படி நடக்காது. அப்படி ஒரு நடந்தாலும் அது வந்து சரியான ஒரு விஷயமாக இருக்காது. நாம் நம்மை சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம் உடல் நலம் நன்றாக இருக்கணும், நம் உள்ள நலம் நன்றாக இருக்கணும், சமூக நலம் நன்றாக இருக்கணும். உணவை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம திரும்ப திரும்ப எத்தனையோ விஷயங்கள் பேசியாச்சு, எத்தனையோ மேடைகள்ல பேசியாச்சு. அவர் சொன்ன மாதிரி பரோட்டாவுக்கு எதிரியாகவும் மைதாவுக்கு எதிரியாகவும் நூடுல்ஸுக்கு எதிரியாகவும் அத்தனை பேர் வழக்குகளையும் சந்தித்து கொண்டு அப்படித்தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இயல்பாக நடந்து கொண்டிருக்கு. இப்ப கூட நான் சமீபத்தில் ரொம்ப வேதனைப்பட்ட ஒரு விஷயம், எங்க ஊர்ல இந்த போன்ல அடிச்சா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறது ரொம்ப பரபரப்பா ஓடுது. ஈரோடுல எப்படின்னு தெரியல, அங்க வந்து எப்படின்னா எல்லாமே காருக்கும் ஆப்பு, சோறுக்கும் ஆப்பு, ஆப்பு உலகம் தான் அது. காரு வேணாலும் அதை அமுக்கணும், சோறு வேணாலும் உலகம். இப்பதான் வழியில ஒருத்தர் சொன்னார், சுடுகாட்டுக்கும் ஆப்பு இருக்கு சார் அப்படின்னா. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நாம அமுக்க முடியாது, நம்ம போனதுக்கு அப்புறம் எவனாவது அந்த ஆப்பை அமைக்க நமக்கு ஒரு இடம் பார்த்து தரலாம். என்ன நடக்குதுன்னா அந்த அந்த ஆப் உலகத்துக்கு சமீபத்தில் வந்த செய்தி, நான் அதை படித்து விட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். அந்த நிறுவனத்துக்கு $1 பில்லியன் முதலீடு கிடைச்சிருக்கு, கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபாய் ஒரு பெரிய தொழிற்சாலைகள் கட்டலாம். ஆனால் அந்த ஆப் உலகத்துக்கு வந்து அந்த ஆப்புக்கு மட்டும் $1 பில்லியன். அவன் ரொம்ப, நான் வழக்கமாக இந்த செய்திகளை பெரிதாக படிக்கிறதில்லை, உணவு அப்படிங்கிறதுனால நான் அதை கொஞ்சம் உற்று பார்த்தேன். அவன் எழுதியிருக்கான், இனிமேல் Tier 1 Tier 2 சிட்டியினுடைய, ஈரோடுலாம் Tier 2 சிட்டி, எல்லா இடத்துக்கும் இரவு உணவுகள், யார் வீட்டில் இளைஞர்கள் இருக்கிறார்களோ இரவு உணவு நாங்க தான் சப்ளை பண்ணுவோம் எழுதியிருக்கான். 5 ஆண்டுகளில் நாங்கள் $8.5 பில்லியன் வணிகத்துக்கு இந்தியா முழுக்க போயிருவோங்கிறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல ஆரம்பிச்ச ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. பார்க்கும் போது எனக்கு வந்து இதுல என்ன இருக்கு, ஒரு பெரிய வியாபார உத்தி நல்லா வரா அப்படின்னு கடந்து போக முடியல. அந்த நிறுவனத்திற்கு அந்த $1 பில்லியன் கொடுத்ததுல 657 மில்லியன் ஒரே ஒரு சீன கம்பெனி கொடுத்துருக்கு. எனக்கு இப்போ வந்து ஒரு ஹரிசான்டலா ஒரு திங்கிங் ஓடுது. என்ன தாட் அப்படின்னா, 657 மில்லியன் கொடுத்து இவ்வளவு பணம் கொடுத்து ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி அது மூலமா வீடு வீடா இந்த குப்பை உணவை கொடுக்க போறானே, இவன் வந்து உளுந்த வடையும் பாசிப்பருப்பு சுண்டலுமா கொடுக்க போறான்? நம்மால் வந்து போனை எடுத்து
டக்குன்னு பார்த்துட்டு உளுந்த வடை சாப்பிடலாம் சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுத்தா, உளுந்த வடையை யோசிச்சு அவன் கை அங்க அமுக்குற 10 வினாடிக்குள்ள அதுல இருந்து ஒரு பர்கர் வந்து அப்படி பாப்ப பாய் வரும். அதுவும் பார்க்கறதுக்கு உளுந்த வடை மாதிரியே இருக்கும், ஓட்டம் மட்டும் இருக்காது. உடனே இவன் மனசு என்ன தோணும், ஆஹா இதை பார்க்கலாமா நினைக்கிறதுக்குள்ள இன்னொன்னு பாப்ப பாகும், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கொஞ்சம் மணி நேரம் முன்னாடிதான் இதை ஆர்டர் பண்ணா, அது இவனுடைய கான்டாக்ட்ல இருந்து எடுத்துரும். இந்த போனுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஆப்ல என்ன பண்ணனா, நீ என்ன நடக்கிற, எதை திங்குற, எதை தேடுன, எதை நோக்கி வாங்கின, நீ போன வாரம் எல்லா செய்திகளும் அதுக்குள்ள போயிடும். போய் உனக்கு தேவையானதை நீ தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்துக்கு எதை விற்றால் லாபம் வருமோ அது அந்த கம்ப்யூட்டருக்குள்ள வந்து அதை உன்னால் வாங்க வைக்கும். நண்பர்களே, இது யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் ஒரு தீவிரவாத அனுமானம் மாதிரி தோணலாம், ஆனால் இதற்கான சாத்தியங்கள் மிக மிக அதிகம். இதுல என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, ஒரு சூழல்ல அந்த சீன நிறுவனம், அவர் யார் என்று தெரியாது, ஒருவேளை ஒரு பெரிய குப்பை உணவு நிறுவனத்தோடு டை-அப் பண்ணிட்டு அந்த உணவை மட்டுமே உங்களுக்கு விற்பனை செய்வதற்காக அவர்களால் முடியும். ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கெல்லாம் எதுக்கு இந்த கான்பரன்ஸ்ல இந்த பேச்சுக்கு எதுக்கு வேணும்னா, நாம் அறிவியலை விட்டு நகர்ந்து நகர்ந்து வாழ்வின் பல இந்த பன்னாட்டு நிறுவனங்களின் கிடுக்கிப்பிடியிலிருந்து நகர்ந்து போக போகத்தான் தெரியாமல் இருப்பதால் நம்மை முழுக்க முழுக்க சந்தையாக அவர்கள் நினைக்கிறார்கள். நாம் எல்லாவற்றிலும் சற்று புத்திசாலித்தனமாக இருக்கணும். நமக்கு அன்றைக்கே பீஸா வேண்டாம் பர்கர் வேண்டாம்னு யோசிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு அதை சாப்பிடாத சாப்பிடாதன்னு ஊரெல்லாம் கத்திட்டு இருக்க வேண்டியதில்லை. அப்போ அப்படியான சிந்தனையில யோசிக்கும் போது நம் வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரியான குப்பை உணவுகளை ஏன் திரும்ப திரும்ப, இது வெறும் குப்பை உணவு மட்டும் இல்லை, இதை வெறும் வார்த்தையில குப்பைனா தள்ளி தூரம் ஓரப்பட்டுடலாம், நச்சு உணவுகள். நண்பர்களே, ஒரு கன்னடிய பேராசிரியர் ஒருத்தர் சமீபத்தில் எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தார். அவரும் நானும் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதலாமா என்று இந்த உணவு பத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர் வந்து பல தரவுகளை எடுத்து அனுப்புறாரு. அதை பார்த்தால் நாம் சாப்பிடக்கூடிய அத்தனை உணவு நாம் யோசிக்காததை விட மிகப்பெரிய குப்பைகள் இருக்கு, நச்சுக்கள் இருக்கிறது. எல்லாம் பார்ட்ஸ் பெர் பில்லியன் தானே, பார்ட்ஸ் பெர் ட்ரில்லியன் தானே, கொஞ்சோல தானே கொஞ்சோல தானே நினைக்கிறோம். ஆனா அது தினம் தினம் அந்த கொஞ்சோல கொஞ்சோலன்னு சாப்பிட்றதுனோட விளைவுதான் 30 வயசுல மார்பக புற்று. தமிழகத்தின் வந்து இன்னைக்கு இந்தியால குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோயில நாம 2வது இடத்துல இருந்துட்டு இருக்கோம். எதுக்கு இப்படி இவ்வளவு, அதாவது நாங்கள் படிக்கிற காலத்துல ப்ராஸ்டேட் கேன்சர்ங்கிறது ஒன்லி மேற்கத்திய மக்களுக்கு மட்டும்தான் வரும். ப்ராஸ்டேட் கேன்சர்ங்கிறது எப்படி பெண்களுக்கு மார்பக புற்றுநோயோ அது மாதிரி ஆண்களுக்கு, ஆண்களின் சிறுநீர் பைக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட் கிளாண்ட் லேசாக வீக்கம் வரும், 50 வயசு மேல எல்லாருக்கும் வரும், ஆனால் அது புற்றாகாது. இந்தியர்களுக்கு வராது என்று படித்தோம். ஆனா இன்னைக்கு அதிகரித்து வரக்கூடிய கேன்சர் லிஸ்ட்ல முதல்ல ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கு. புகை பிடிக்காததனால் வரக்கூடிய புற்றுநோய் இன்றைக்கு இந்தியாவில் அதிகரிச்சுட்டு வருது. கோலன் கேன்சர் இந்தியாவில் வராது, நம்ம நல்லா வந்து பல்வேறு மனமூட்டிகளை சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், நிறைய சிறு சிறு ஸ்பைசஸ் தினம் தினம் நம்ம தான் சாப்பிட்றோம், மஞ்சள் சாப்பிட்றோம், வெந்தயம் சாப்பிட்றோம், வெங்காயம் சாப்பிட்றோம், பூண்டு சாப்பிட்றோம், நமக்கு வராது என்று படித்தோம். ஆனால் இன்னைக்கு கோலன் கேன்சர் கூடிக்கொண்டே வருது. நான் ஒரு முறை ஒரு விவாதத்தில் கேட்கும் போது ஒரு சிலர் சொன்னாங்க, இல்லை சார் இன்றைக்கு வந்து நிறைய கண்டுபிடிக்கிறார்கள், நிறைய வந்து நோயாளிகளை நாங்கள் கண்டடிக்கிறோம், அதனால உங்களுக்கு கூட இருக்க மாதிரி தெரியுதுன்னு. ஆனால் மீண்டும் உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது, இல்லை புள்ளி விவரம் கூடுறதில்ல, வெறும் இன்சிடென்ட்ஸ் மட்டும் கிடையாது, அதிகமான நோயாளிகள் உண்மையிலேயே உருவாகிறார்கள் என்று சொல்லறாங்க. இப்ப எவ்வளவு ரொம்ப சிக்கல்ல இருக்கும்னு பாருங்க. நான் அடிக்கடி எல்லா கூட்டங்கள்லையும் பேசக்கூடிய ஒரு விஷயம், அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில ஒரு கருத்தரங்குக்கு போயிருக்கேன். ஒரு 400 பேர் இருக்கக்கூடிய கூட்டம், பெரும்பாலானவர்கள் 40-50 வயதுல இருக்காங்க. அவர்கள் கொஞ்சம் மருத்துவர்கள், கொஞ்சம் செவிலியர்கள், கொஞ்சம் நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க, கொஞ்சம் பேர் ரசாயன சிகிச்சை எடுக்கிறவங்க, கொஞ்சம் பேர் கதிர்வீச்சு சிகிச்சை எடுக்கிறவங்க, எல்லாரும் அமர்ந்திருக்கிற கூட்டம், பெருவாரியாக 40-45 வயது இருக்கும். அந்த கூட்டத்தில் அந்த ஒரு பேராசிரியர் அம்மா ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைடு போட்டதுக்கு அப்புறம் என்னால அந்த ஸ்லைடை கேட்டதுக்கு அப்புறம் என் மனம் அதுக்கப்புறம் ஒட்ட மாட்டேங்கிறது, பயத்தில் வேதனையில் ஒரு மாதிரி விலவிலத்து போயிட்டேன். 2012 நடந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 6-7 ஆண்டுகளில் ஒரு 400-500 கூட்டங்களாவது பேசியிருப்பேன், அத்தனையிலும் அதை சொல்லாமல் இறங்குறதில்ல. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் இதெல்லாம் நிறைய தடவை நீங்க சொல்லிட்டீங்க, ஒவ்வொரு தடவையும் சொல்லணுமான்ட்டு. யாரோ இதில் 10 பேருக்கு அது புதிய செய்தியாக இருக்கும், அந்த 10 பேர் அதை கேட்டு விட்டு போக வேண்டும் என்று கட்டாயம் அதை சொல்லுவேன். என்ன அந்த அம்மா அப்படி சொன்னாங்க தெரியுமா,
அந்த அம்மா சொன்னது விலவிலக்க வைக்கக்கூடிய அந்த செய்தி என்னன்னா, ஆங்கிலத்தில் அவர்கள் பேசினார்கள், This is the only unfortunate generation, those who are going to see their own children's death on their lifetime. அப்படினாங்க. இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அல்லது நோய் கூட்டத்தை அருகில் இருந்து பார்த்து வேதனைப்படக்கூடிய ஒரு துயரமான துரதிருஷ்டவசமான தலைமுறை என்றார்கள். எவ்வளவு வேதனைப்படக்கூடிய விஷயம் பாருங்க. நம்ம அப்பா 100 வயது 95 வயது ஆறாரு இயற்கையான மரணம் அடைறாங்க, தாத்தா 95 வயசுல இறந்து போனாங்கன்னா அது ஒரு ரொம்ப வருத்தம் இருக்கும். நம்ம வளர்த்த அப்பாவும் நம்மை தோளில் தூண்டி வளர்த்த தாத்தா இறந்து போனாங்கன்னு ஒரு வருத்தம் இருக்கும், அப்புறம் ஒரு நிறைவு இருக்கும், அவருடைய வழிகாட்டுதல நம்ம வாழ்வோம். நாம் உயிரோடு இருக்கும்போது நம்முடைய குழந்தை, நம்முடைய சகோதரன், நம் சகோதரி, நம் மனைவி இறந்து போறது மாதிரி ஒரு துர்மரணமும் துயரமும் வாழ்க்கையில யாருக்குமே வரக்கூடாத ஒரு பிரச்சனை. ஆனால் அது இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே. நான் 92-93 ஒரு 7 வயசு பையனை கூட்டு வந்த அம்மா, அதுக்கப்புறம் 25 வருஷம் கழிச்சு அந்த பையனை இடுப்புல பிடிச்சுக்கிட்டு அவன் அவங்க அம்மாவோட தோளில் கையை போட்டுட்டு தலைமுடியெல்லாம் இழந்து வேதனையோடு வரான். அவன் வந்து இப்ப 25 வருஷத்துல அவன் இறந்து போறான், அந்த அம்மா வேதனையோடு இன்றும் இருந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு ஒரு மோசமான காட்சி என்று பாருங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன்னு சொல்லக்கூடிய 25-45 வயதுக்கு உள்ளார வரக்கூடிய சக்கரை நோய், ரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்புங்கிற அந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் தான். இன்றைக்கு காலை கூட நான் பேசினதும் மகாதேவன் சார் பேசினதும் அதை ஒட்டி தான். நாம் அதற்கான விடை கண்டுபிடித்தே ஆகணும். மருத்துவராக மருந்துகளை தேடுவது எங்கள் பொறுப்பு, வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டியது உங்கள் பொறுப்பு, நீங்கள் அதற்காக மெனக்கெட வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது, அடுப்பங்கரையில் செலவழிக்கக்கூடிய அடுத்த 20 நிமிஷங்கள் உங்கள் ஆயுட்காலத்தில் அடுத்த 20 வருஷங்களை கொடுக்கும் நண்பர்களே. எது கெடுத்தாலும் நம்ம ரெடி டு ஈட், ரெடி டு இதுன்னு போய் வாங்குறதுனுடைய விளைவு இந்த மாதிரி சிக்கல். கொஞ்சம் மெனக்கெட வேண்டும். எவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்மகிட்ட கொட்டி கிடக்குது. இன்றைக்கு வந்து எஸ்கேஎம் நிறுவனத்திலிருந்து நிறைய குட்டி குட்டியாக அன்றாடம் பயன்படுத்துவதற்கான பல்வேறு மூலிகைகளை கொண்டு வந்திருக்காங்க. 1200 மருந்துகள் கிட்டத்தட்ட இருக்கு. அதுல நிறைய நம்ம அன்றாடம் பயன்படுத்துறதுக்குரியது. அதாவது நாம வந்து சித்த மருத்துவத்துக்கும் ஆயுர்வேதத்துக்கும் மட்டும்தான் ஒரு விலக்கு உண்டு, இவற்றை மருந்தாக பார்க்க முடியாது. ஆயுர்வேதம் அதை யோகம் என்று சொல்கிறது என்று நினைக்கிறேன். ஏன் அப்படியான பெயர் அப்படின்னா, அவை மருந்து இல்ல, நம்மளை நம்முடைய நோய்களை நீக்குவதற்கு நம் உடலை உந்தக்கூடிய ஒரு விஷயம். நோயை குணப்படுத்துவது நம்ம எதிர்பார்த்தல், நோய் எதிர்பார்த்தல், ஆனால் அவற்றுக்கு ஊக்கமாக இருப்பது மட்டும்தான் இந்த மூலிகைகளினுடைய பயன். இவற்றை நாம் அன்றாடம் தெரிந்து கொள்ளணும். நான் அடிக்கடி உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், ஹீலிங் ஸ்பைசஸ் என்று பெயர், டாக்டர் பரத் அகர்வால் எழுதினது. நான் வந்து ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை நேரில் சந்தித்து அந்த புத்தகத்தை வாங்கினேன் அமெரிக்காவில். 23 சாப்டர் எழுதியிருக்காரு, பல முறை படிச்சிருப்பேன் அதை. அது மிக மிக ஒரு ஒரு புத்தகம், அதில் ஒன்று சாப்டர்னா என்னன்னா, வெங்காயம், வெள்ளப்பூண்டு, வெந்தயம், சீரகம், கருஞ்சீரகம், இப்படி ஒரு ஒரு இதாக எழுதியிருக்காரு. பல உலகத்தின் அத்தனை தரவுகளையும் போட்டிருக்காரு. லான்செட்ல என்ன போட்டிருந்தான், பிஎம்ஜி என்ன போட்டிருந்தான், அராபிக்ல என்ன சொல்றாங்க, யூரோப்பியர் என்ன சொல்றாங்க, எல்லாம் ஒவ்வொரு கட்டுரையிலும் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட அந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கம் அவர் எழுதியிருக்காரு முன்னுரை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான உரை. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, நான் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எம்எஸ் படிச்சு பிஹெச்டி பண்ணி இன்னைக்கு ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருக்கேன், பல ஆய்வுகளை தொகுத்து இந்த விஷயங்கள் எல்லாம் எழுதியிருக்கேன். ஆனால் இந்த எந்த ஆய்வும் பற்றி தெரியாமல், எந்த எம்பிபிஎஸும் படிக்காம எம்எஸும் படிக்காம எங்க அம்மா இதை தினம் தினம் என்னை கொடுத்துக்கிட்டு இருந்தா, அதனால் தான் இன்றைக்கு நலமாக இருக்கிறேன் என்றார். இந்த மரபை மீட்டெடுக்க வேண்டும் நண்பர்களே. நாங்கள் மீண்டும் மீண்டும் சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ அதை தொழில்முறையாக நடத்தக்கூடிய நிறுவனங்களோ படிப்படியாக மீண்டும் மீண்டும் சொல்வது நம் அத்தனை பேருடைய பொறுப்பு. மரபை மீட்டெடுப்பது, மரபில் சில தவறுகள் இருக்கும், அந்த தவறுகளை அறிவு சார்ந்து விளக்குவோம். அந்த அனுபவங்களை அறிவியல் சார்ந்து அறிந்து அதை மீண்டும் பகுத்து மிகச்சிறப்பாக கொடுப்பதற்கு தான் இந்த துறை சார்ந்து வளர்ந்திருக்கிறது. இந்த எஸ்கேஎம் உடைய ஒரு ஆவண படம் போட்டாங்களே, அதுல பாக்குறமே ஒரு ஒரு விஷயத்திலையும் எவ்வளவு அக்கறைகள் இருக்கிறது என்று. இந்த அக்கறைகள் எதுக்கு அப்படின்னா, அதுல சில தவறுகள் இருக்கலாம், அந்த தவறுகளை களைந்து நல்ல பொருளை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கூட்டமாக, மிகச்சிறந்த ஒரு மாலை பொழுதில் இருக்க வேண்டும். இந்த மாலை பொழுதுல நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது 3 விஷயங்களை. உடல் நலத்தை பேணுவதற்கு உணவில் அக்கறை காட்டுங்கள். இந்த உணவில் அக்கறை காட்டுவதின் முதல் துவக்கம், வெள்ளை சர்க்கரையை தூக்கி எறியுங்க.
தயவு செய்து வேண்டாம். வெள்ளை சர்க்கரைங்கிறது சக்கரை வியாதிக்கு மட்டும் நினைச்சீங்கன்னா அது பெரிய முட்டாள்தனம். வெள்ளை சர்க்கரை தான் புற்றுநோயை கொண்டு வரதுலையும் உடம்புல வந்து இன்ஃபிளமேஷன் அதிகரிக்கிறதுனால மட்டும்தான் பல நோய்கள் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எதெல்லாம் இன்ஃபிளமேஷனை கொண்டு வருதோ அதை தவிருங்கிறாங்க, அது வேண்டாம், வெள்ளை சர்க்கரை வேண்டாம். ரெண்டாவது, உள்ள நலம் நலமாக இருக்கணுமா, இந்த தொலைபேசியை அலைபேசியை பக்குவமாக கையாளுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல் பரிமாற்றத்தை தவிர இதில் வேறு எதுவும் வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம். மூணாவது, சமூக நலத்திற்கு மதுவை புறக்கணியுங்கள். ஒரு காலம் கொண்டும் மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பெண்களே, மது அருந்துபவர்களை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். சிவராமன் ஐயா அவர்களுக்கு நன்றி. சோ உங்களுடைய கருத்துக்கு கொண்டு வர சில விஷயங்கள், சித்த மருத்துவத்திலையும் சரி ஆயுர்வேதத்திலையும் சரி ஆன்டி ஆக்சிடென்டா வழங்கக்கூடிய மஞ்சள் விளைவிக்கும் முதன்மை மாநகரமாக ஈரோடு தான் இருக்கு. இருந்தாலும் எங்க ஊர்ல காவிரி ஆறு எங்க ஊரை தாண்டின பிறகுதான் கலர் கலரா போக ஆரம்பிக்குது. கேன்சருக்கும் முதல் மாநகரமா இருக்கக்கூடியது ஈரோடு தான். இன்றைக்கு உங்களுடைய உண்மையான அச்சுறுத்தல்கள் அனைத்தும் இந்த இடத்துல இந்த நேரத்துல புதைக்கப்படல, விதைக்கப்படுது. எஸ்கேஎம் போன்ற முன்மாதிரியான நிறுவனங்கள் மூலமாக உலகத்திற்கே ஆரோக்கியமான வாழ்விற்கான எடுத்துக்காட்டாக ஈரோடு மக்கள் விளங்குவார்கள் என்ற உண்மையான உறுதியை உங்களுடைய கைத்தட்டல்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். என் நன்றி கொண்டார்க்கும் உய் உண்டாம் உயுள்ளை செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற வாக்கிற்கிணங்க நன்றியுரை வழங்க எஸ்கேஎம் நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குனர் திருமதி குமுதவள்ளி சிவகுமார் அவர்களை அழைக்கிறேன். நம்மிடையே வாழும் தன்வந்திரியாக விளங்கும் டாக்டர் மகாதேவன் ஐயா அவர்களுக்கும், சித்த மருத்துவத்தின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் சிவராமன் அவர்களுக்கும், இங்கு திரளாக வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரண்டு நாட்களாக இந்தியாவின் தலை சிறந்த 16 மருத்துவர்களை கொண்டு 1000 மேற்பட்ட சித்த ஆயுர்வேத மருத்துவர்களுக்கு வாழ்வியல் மேலாண்மை கருத்தரங்கம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இது போன்று ஆயிரக்கணக்கான சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் ஒருங்கிணைந்த ஒரு கருத்தரங்கம் தக்ஷசீலாவிலோ இல்லை நாலந்தா பல்கலைக்கழகத்திலோ எப்பொழுதாவது நடந்திருக்க கூடும். ஆனால் நம் காலத்திலே நமது இடத்திலே இப்படி ஒரு கருத்தரங்கு, அதுவும் எங்கள் நிறுவனம் ஏற்பாடு செய்ய வாய்ப்பு கிடைத்தது எங்களுக்கு பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். இதற்கு வித்திட்டவர் ஆயுர்வேத மேதை டாக்டர் மகாதேவையா அவர்கள். கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக இதற்காக எங்களுடன் நிறைய வேலைகள் செய்திருக்கிறார்கள். பேச்சாளர்களை வரவழைப்பது முதல் அனைத்தையும் தொகுத்து வழங்கி இந்த 3 நாட்களாக எங்களில் ஒருவராக இருந்து இந்த கருத்தரங்கை மிகச்சிறப்பாக நடத்தி கொடுத்து அன்றாட வாழ்வில் ஆயுர்வேதம் என்ற தலைப்பிலே நமக்கும் மிக சிறப்பானது ஒரு உரையை வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக எங்கள் நிறுவனத்தின் ஆயுர்வேத ஆலோசகராக இருந்து எங்களை எல்லோரையும் வழிநடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களுக்கு சித்த மருத்துவம் மற்றும் முறையான உணவு பழக்கங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்று உடல் நலம், உள்ளநலம் மற்றும் சமூக நலம் குறித்த மிகச் சிறப்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட டாக்டர் சிவராமன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அவரும் எங்கள் நிறுவனத்தின் ஆலோசகர் என்று கூறிக்கொள்வதில் நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம். மஸ்கெட் ஓமன் வாழ் தமிழர்களுடன் தைத்திருநாளை கொண்டாடிவிட்டு இன்று காலை இந்த கருத்தரங்கிற்காக இங்கு வந்துள்ளார்கள். மிகவும் நன்றியையா. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை மிகச் சரியாக மக்களிடம் சேர்த்த 20க்கும் மேற்பட்ட நாளிதழ், வார இதழ் நிருபர்கள், கேமராமேன், அனைத்து டிவி சேனல்கள், ரிப்போர்ட்டர்ஸ், கேமராமேன், ஹலோ எஃப்எம் எல்லோருக்கும் எஸ்கேஎம் நிறுவனத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாஸ்டர் ஆஃப் செரிமோனி செய்த மிஸ்டர் பிரசாத் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ்.
மிகச்சிறப்பாக நேற்று இரவு 10:30 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. காலையிலிருந்து அதே எனர்ஜியுடன் இப்பொழுது வரைக்கும் எங்களுடன் இருந்து இதை நன்றாக வழிநடத்தி வருகிற நந்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க, வி வாண்ட் டு அப்ரிசியேட் ஹிம் நவ். Thank you so much. Even management team, Mr. Riaz, our the team, registration team, Innova, Mrs. Anita and team, video and photography, my musicals, மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டரிங், ஹரி கேட்டரிங், அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்திற்கும் மேலாக கடந்த 4-5 மாதங்களாக இந்த கருத்தரங்குக்கு ஏற்பாடுகளை தங்கள் இல்லத்தில் நடைபெறும் ஒரு சுப நிகழ்ச்சி போல முழு ஈடுபாட்டுடன் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் எஸ்கேஎம் குழுமத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்கேஎம் சித்தாண்ட ஆயுர்வேதா, எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ், எஸ்கேஎம் சிகிச்சாலயா, சிருஷ்டி ஃபவுண்டேஷன் ஆகிய எங்களது நிறுவனங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட எங்கள் எஸ்கேஎம் குழும எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டதால் தான் எங்களால் இப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்த முடிந்தது. அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக டாக்டர் ராஜேஷ், HR கார்த்திகேயன், விஜய், ஜனகராஜ், டாக்டர்ஸ் டீம்ங்க, எங்கள் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா மார்க்கெட்டிங் டீம் 100க்கணக்கான மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. எல்லா இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து வந்து அவர்களது பங்கை ஆற்றியுள்ளார்கள். மற்றும் அக்கவுண்ட்ஸ் டீம், ஆடிட்டிங் டீம் என்று இதர துறைகளில் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் மிக முழு ஈடுபாட்டுடன் எங்களுக்கு இந்த விழாவை சிறப்பித்தார்கள். எஸ்கேஎம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இறை அருளாலே இன்று நாம் கேட்ட அனைத்து கருத்துக்களும் நம்மயமாகி நம் உள்ளே நிலைத்து நின்று நம்மை உடல் நலத்தோடும் மன வளத்தோடும் வாழ தன்வந்திரியும் அகத்திய மாமுனியும் எங்கள் சுவாமி வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் மனமாற வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். தேசிய கீதம். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். அனைவருக்கும் எஸ்கேஎம் குழுமம் சார்பாக இரவு வணக்கங்கள் மற்றும் நன்றி.